Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எந்த ஒரு மனிதனும் தன் வாழ்க்கை பயணத்தில் காதல் நட்பு இதை இரண்டுமே சந்திக்காம போக மாட்டான். வாழ்க்கையில சில நட்பு சின்ன வயசுலயே புரியும், சில நட்பு படிப்பு முடியும் போதுதான் புரியும். 1980 வருடம் நண்பர்கள் எல்லோரும் மேல் படிப்பு முடிச்சுட்டு பிரிய போகிற நான். டேய் மச்சான், பஸ்ஸுக்கு டைம் ஆகுறா, ஆட்டோகிராப் போடுறா. எதுக்குடா மறுபடியும் நம்ம சந்திக்க முடியுமோ முடியாதோ? டேய், நம்மளுடைய நட்பு ஆட்டோகிராஃபோட முடிஞ்சு போற நட்பா இருக்க கூடாதுரா. நட்புங்கிறது படிக்கிற வரைக்கும் பழகிறது மட்டும் கிடையாது, வாடுற வரைக்கும் கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதா நட்பு. அவெல்லாம் எப்ப முடியுதோ அப்ப வரைக்கும் சந்திச்சுட்டு இருப்போம். சொல்லும் போது நல்லா தான் இருக்கு மச்சான், ஆனா நடக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன். டேய், நம்ம மனசு சந்திக்கிறோம் நினைச்சா நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு வேலையில இருந்தாலும் சரி, நாம சந்திக்கிற ஏற்பாடு நானே பண்றேன். டேய் டேய், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மெசம் முடிக்க போறாங்க. Dear friends, டேய், இப்ப என் மக டான்ஸ் ஆட போற பாருங்கடா. சாப்பிட்டீங்களா இல்லையா? டேய் சாமி, சாப்பிட்டோம்டா, என்ன இவன். அப்புறம்டா, என்னோட பிசினஸ் டீல் ஓகே ஆயிருச்சு, சுவிஸ்ல போய் செட்டில் ஆக போறேன். ஓஹோ, நான் கூட என்னோட டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்றேன், இனிமே அங்கதான் இருக்க போறேன். டேய், எல்லாரும் இங்க இருக்கிறதுனால அடிக்கடி சந்திக்க முடியுது, எல்லாரும் வேற வேற ஊருக்கு போயிட்டா அப்புறம் எப்பறம் மீட் பண்றது? அது இல்லடா, அப்ப பேசிக்கிட்ட இப்ப சந்திச்சுக்கலையா? அரசா பார்க்க இருக்கடா, அவ மறுபடியும் கண்டிப்பா சந்திப்போம். டேய் பிரபா, இங்க வா. என்ன அங்கிள்? டான்ஸ் சூப்பரா ஆடுனடா. என்ன கிளாஸ் படிக்கிற? 7th அங்கிள். அப்படியா, என்ன ரேங்க்? அங்கிள் கிட்ட இதான் ப்ராப்ளம். 7th தா, செகண்ட் இயர். டேய், இந்த ஆடுறது ஓடுறதெல்லாம் விட்டுட்டு படிப்புல கவனத்தை செலுத்து.
What's your name? Prabhas. Your phone number? Hello, handsome. Sexy baby, gonna get you some. எனக்கு அந்த ஐடியா இல்லை. என்னம்மா வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற, எதையும் வெளியில சொல்ல மாட்டேன். அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்ட் நம்ம கைவிட்டு போச்சுன்னா 30 கோடி லாஸ்னா. என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அம்மா நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும்மா, நீ சாப்பிட்ரு. ஓகே. I am confident, sir. Certainly there is no chance of leakage at all. I am sure. Yes, sir. I think we have failed in guessing entire process. In fact, we would have been submitted this earlier. எமோஷனை சொல்றதுக்கு இங்கிலீஷ் தேவையில்லடா. எந்த பாஷையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சமாளிக்க ட்ரை பண்றேன்னு புரியுது. அதுக்காக நீ தவிக்கிறேன்னு புரியுது. உண்மையை சொல்ற, அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கின? இல்ல சார், நான் எதுவும் வாங்கல. ட்ரஸ்ட் மீ, உண்மை சார். 30 கோடி எனக்கு பெரிய மேட்டர் இல்லடா. 3 நாள்ல சம்பாரிச்சிடுவேன். ஆனா
என்ன மோசம் செஞ்ச பாத்தியா, அத அத என்னால தாங்க முடியாது. இவங்க பிரபாவோட அம்மா 30 நாட்களில் ஆங்கில மொழியை கத்துக்கிறதுக்காக 30 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் 30 வார்த்தை கூட கத்துக்கல. இன்று நமது நகரத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது. கலை மீது உள்ள காதலால் இந்த கலாட்டா அரங்கேறியுள்ளது. பிரபாஸ் என்கின்ற கல்லூரி மாணவர் கல்லூரி பிரிவு உபச்சார விழாவை கல்லூரி வளாகத்திற்குள் நடத்தாமல் நகரில் வெவ்வேறு இடங்களில் நடனமாடி கொண்டாடியுள்ளார். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் தொந்தரவு காலாகினர். ஐயோ பிரபா, என் மான மரியாதை போச்சேடா. என்னடா உன் காலேஜ் கோயிங்க? ஹை டாடி டெல்லிங்க. இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள எங்களோடு எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். உங்களுக்கான தகவல்களை தருவது உங்கள் நண்பன் கோபால். ஹலோ, என்னங்க டிவி பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்து பாக்குறேன். யோ சன் டான்சிங் ரோட்ஸ், நம்ம மான காத்துல மிக்சிங்ஸ். ஷட் அப், நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். சொன்னாலும் புத்தி வராது. எதுக்கு சார் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து இப்படி அவமானப்படுறீங்க? தயவு செஞ்சு திரும்பி வராதீங்க சார். வந்தா என் வேலை போயிடு சார். தான்டா நீ கிளம்பு. Hi Rajesh. Mr. Hariram, what's this? Your son publicly dancing, TV la coming, everybody calling illa looking, police chasing. I can't leave this house. Amma, thaye English la kola pannadama? You shut up. Amma da odak avula cheapa padichana? You bloody fool. School padikirappo veedu varaikku nadache. Degree padikirappo college varaikku nadache. Ana ipa PG pass aadradala state mottamu theriyira mari galata panuviya? நினைச்சேன் மான மரியாதெல்லாம் காத்துல மிக்சிங் மிக்சிங். ஹே ராஜேஸ்வரி, இன்னைக்கு அவன் காலேஜோட லாஸ்ட் டே. பர்த்டே மேரேஜ் டே எல்லாம் வருஷம் வருஷம் வரும். ஆனா காலேஜ் ஃபேர்வெல் டே வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். லெட் ஹிம் என்ஜாய் தி மேக்ஸிமம். கம் ஆன் டொமேட்டோ. யார் டொமேட்டோ? வேற யாரு? நீதான். ஐயோ புள்ள இருக்கும். எஸ் எஸ் கமிங். ஹாய் ஹரிராம். ஏய் பாலாஜி, இன்னைக்கு தானே வந்தோம். பிரசன்னா இங்க தானே MBA முடிச்சா? அவ சர்டிபிகேட்டுக்காக காலேஜுக்கு போனா நாளைக்கு வர சொன்னாங்க. பிரபாஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். பெரியப்பா, அண்ணா எங்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் பிரபா, பாத்ரூம்ல இருக்க வந்துடுற. எங்க காலேஜ்ல பொண்ணுங்க அழகா இல்லையா? அதனால என்ன கூட அவன் பாக்க வர மாட்டேங்கிறான். என்ன மாதிரியே பாருங்க பெரியமா. ஹலோ, என்னங்க ஸ்விட்சர்லாந்துல இருந்து விஸ்வநாதன் போனு? ஹே யூ பகர், என்னடா சொல்ற? இன்னும் ரெண்டு நாள்ல
பொண்டிய பையடி கூட்டிட்டு இந்தியாவுக்கு வர போறீங்க. இது விஷயத்த பாலாஜி சொல்லுவாட. டேய் டேய் என்னடா சொல்றாவ? ஆமாண்டா, டூ டேஸ்ல நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாரும் என் வீட்டுல கெட் டுகெதர் ஆக போறோம். அதுக்கு இல்லடா, ஒவ்வொரு தடவை கெட் டுகெதர் நான் தான் அரேஞ்ச் பண்ணுவேன். இந்த தடவை நாங்க எல்லாரும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடிவு பண்ணோம். போன தடவை நிறைய பேர் வரல இல்லையா? இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷல். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து வராங்கடா. மறுபடி நாம அந்த இனிமையான கல்லூரி நாட்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம்டா. நீ என்ன இவ்வளவு எமோஷன் ஆவற? ஃபீல் டாடி ஃபீல். யார் மேல? உன் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ராஜேஷ், கீதா, சீதா, பாண்டி, ரகு, நந்தினி, புஜ்ஜி, 10 வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். ப்ரோக்ராம் அத்தனை விட்டுருவோம் டாடி. அதெல்லாம் முடியாது. ஏவா அங்க போய் நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கா. நாங்க இப்ப கிளம்புறோம். நாளை காலேஜ் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு நீ வந்து சரி. சித்தப்பா சொல்ற பாரு, கேளுறேன். டேய், தப்பிக்க முடியாது அண்ணா சார், எனக்கு சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். எப்பவும் ஏதாவது ஒரு ஃபிட்டிங் போடுவேன். அசந்தல்ரா மச்சான். எது? என் மியூசிக்கா? உன் மூஞ்சி. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட சந்திக்கறாங்கன்றத கேக்கும்போது சூப்பரா இல்ல? டேய் மச்சான், நாங்களும் வரேன்டா, பாக்க கலர்ஃபுல்லா இருக்கும்ல. நீங்க எதுக்குடா எனக்கு டார்ச்சர்? என்னடா, எப்ப பார்த்தாலும் எங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு நாங்க காம்படிஷனா தெரியுதா? நீ பாகுபலி, நாங்க வெறும் பள்ளி. டே, இப்பெல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. நீ இப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் மரியாதை கொடுக்காம இருந்தா அப்புறம் இன்னொரு அரை மணி நேரத்துக்கு மூளை வேலை செய்யாது. அள்ளிட்டு போங்க அவனை. ஏய், அவனை ஏதோ கரெக்ட் பண்ணிட்டேன், நாங்க வருவோம்டா. என்னடா பண்ணுவ? சரியாடாத, கூட்டு போறேன். டேய் பிரபா, நம்ம ஜூனியர் நிஷா உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாளா? ஆமா பண்ணா. ஏன்? என்ன பதில் சொன்ன? என்னடா சொல்லிருப்பேன், என் லவ் ஸ்டோரி உனக்கு தெரியாதா? என் நந்தினிக்காக வெயிட்டிங்டா. நிஷாக்கு எப்படி ஓகே சொல்ல முடியும்? மொத்தமும் நாசமா போச்சுடா. அவ சூசைட் அட்டம் பண்ணா. என்ன, சூசைடா? ஆமாண்டா, அவ நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஓ காட், நிஷா. ஏய், நீ எங்கட போற? ஹாஸ்பிட்டலுக்கு. நீ எங்க போனா உயிரோட திரும்பி வர மாட்டே. அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? எதுக்குடா மச்சான் ரிஸ்க்? கொஞ்ச நாளைக்கு எங்கயாவது போயிடுறா. நான் எதுக்குடா ஓடி போனோம்? அவன் பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணதால. டேய், அவன் ஒண்ண மட்டும்லடா, உன் ஃபேமிலியும் விட மாட்டான்டா. ஹலோ. டேய் பிரபா, நானும் பாலாஜியும் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். அம்மாவும் பிரசன்னாவும் அமிஞ்சிக்கிறல ஷாப்பிங் போயிருக்காங்க. நீ அவங்கள பிக்கப் பண்ணி ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடு. சரி டேடி. மச்சான், எப்படியும் நாளைக்கு நம்ம ஊருக்கு போக போறோம், அதுக்கு நம்ம இன்னைக்கே போயிடலாமடா. சொல்லு மச்சான். ஏய், நிஷாவோட அப்பா உன்ன தேடி ரவுடிகள் அனுப்பி வச்சிருக்கானா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? நான் மட்டும் எப்படி தப்பிச்சிட்டேன்டா? அந்த ரவுடிகள் எல்லாத்தையும் வீடு எடுத்து வச்சிருக்கேன். அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். அந்த ரவுடிகள் உன்ன தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்க மச்சான். பெரியமா, அந்த கடையில விலை வாங்கி போலாமா? ஒண்ணு வேணாடி பிரபா, சீக்கிரம் வா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நூறு வாக்கிரண்டே
அண்ணா பேண்ட்னா சாரி பாஸ் அந்த வலையில் இந்த கடையில் தானே கிடைக்கும்னு சொன்னாங்க இது எவ்வளவுங்க என்னாச்சுப்பா என்னடா ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போங்க சரிங்க சார் ஹலோ நான் நிஷாவோட ஃபாதர் பத்து நிமிஷத்துல நீ என் இடத்துக்கு வரணும் வர முடியாது நீ என் ஆளுங்களை அடிச்சு உயிரோட விட்டுட்ட நான் அந்த தப்ப செய்ய மாட்டேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்கிட்ட தான் இருக்கிறாங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப உயிர் இல்ல நீ வருவ எனக்கு தெரியும் என்னடா அவளை போட்டு தள்ளாம வீட்டுக்கு வர சொல்றீங்க உன் பேர் என்ன சொன்ன பிரபாஸ் பிரபாஸ் இல்லையா இங்க பாரு பிரபாஸ் என் பொண்ணு பைத்தியக்காரி எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளே போட்டு மறைச்சுக்குவா அதனாலதான் சூசைட் வரைக்கும் போயிட்டா அவ லவ் பண்றேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்க கல்யாணத்தை நான் தாம் தூம்னு நடத்திருப்பேன் பட் நீ ரொம்ப லக்கி அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா இப்ப நீ இருந்திருக்க மாட்ட ரெண்டு நாள்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ரெடியா இரு சார் மேரேஜ் உங்க அப்பா அம்மா வந்து பேச சொல்லு இல்ல சார் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல சார் ஆனா நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க சார் உங்களை மாதிரி பாசமான அப்பா கிடைச்சது உங்க பொண்ணோட அதிர்ஷ்டம் ஷீ இஸ் ரியலி லக்கி ஆனா அந்த அளவுக்கு அன்பு அவளை கட்டிக்க போறவங்கிட்ட இருந்தா தானே உங்க பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் காதலோ கல்யாணமோ ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாதானே சார் நல்லா இருக்கும் நீ சொல்றது புரியல அவளை ஏன் உனக்கு பிடிக்கல பதில் சொல்லு ஏன் அவளை பிடிக்கல ஏன்னா என் இதயம் என்கிட்ட இல்ல சார் லாஸ்ட் இயர் மேல ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்காக சுவிட்சர்லாந்து போயிருந்தேன் சுவிட்சர்லாந்து தமிழ் சங்க செயலாளர் கிட்ட உங்களை பத்தி நான் பெருமையா தெளிவா சொல்லிருக்கேன் இவர் தான் ஏ ரஹ்மானுக்கு ரைட்டு டிஎஸ்பிக்கு லெப்ட்னு சொல்லிருக்கேன் 30 நாள் 30 லட்சம் ரூபா சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நீங்க எல்லாரும் ரெண்டு நாள்ல கிளம்பி ஆகணும் இங்க பார் ஆல்ரெடி இந்த கிராபிக்ஸ் பண்ண போட்டோ கூட உங்களுக்கு இமெயில் பண்ணிட்டேன் பாத்தீங்களா ஏ ரஹ்மானு மணி சர்மா டிஎஸ்பி மச்சா இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுமா ஷட் அப் உனக்கு தெரியும் நீ பாடுவ நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆஸ் இட் இஸ் என் ஸ்டைலியை ஃபாலோ பண்ணுங்க ஓகே Are you Mr. Prabhas? Yeah, yeah. Oh, welcome, welcome. I am Poochi Thomas, Tamil Association Organizer. இசை புயல்களை ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அவங்க யார் சார்? அவங்களும் பாட தான் வந்திருக்காங்களா? இவன் யார் யார் அரவே கடை மாதிரி இருக்காங்க. இவன் அப்படி தான் சார் பென்குயின் மண்டேன். அவர் பென்குயின் மண்டேனா? அவர் யாரு? அவரும் பாடுவாரா? ஏன் அதை முன்னாடியே சொல்றது இல்லையா? இந்த ஆளை மேனேஜ் பண்றது ஈஸி மச்சான். இன்ஃபர்மேஷன் கரெக்டா சொல்றதுல. பை தி வே, he is our secretary Mr. Ramanachandran. சாப்பிட்டீங்களா தம்பி? சாப்பிடுவாங்கயா. இப்போதான் ஃப்ளைட் விட்டு இறங்கி இருக்காங்க. ஃப்ரெஷ் ஆஃப் ஆயிட்டு சாப்பிடுவாங்க. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே
டவுசர் போட துடிக்கிறியே. உங்கள ஏ ரகுமானுக்கு லெஃப்ட் யாரியா? நான் சார், நான். ஓ, ரகுமான் எனக்கு ரொம்ப க்ளோஸியா. சார், இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா சார்? எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்னு ரகுமான் என்கிட்ட அப்பப்ப சொல்லுவாரு. ஓ, ஜெயஹோவா. நெஞ்சி நின்னே போச்சு. மாஸ்டர், சாப்பிட்டீங்களா தம்பி? சாப்பிடுவாங்க. நீ வேற. எந்திரன் 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 எந்திரன். ஓகே பாய்ஸ், ப்ரோக்ராமுக்கு இன்னும் நாலு நாள் டைம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க எல்லாரும் சூப்பர் என்ஜாய் பண்ணிக்கலாம் சார். பிராக்டீஸ் பண்ணனும். நிறைய பணத்தை கொட்டி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ தப்பி நீங்க என்ன வெச்சுக்கோங்க. என்ன டாலண்டோ? உங்க ஏஜ்ல எல்லாம் மைக்கேல் ஜாக்சன் மொத்த உலகத்தை ஒரு கலக்கு கலக்கிட்டாரியா? உங்க ஏஜ்ல ஹிட்லர் சூசைட் பண்ணிட்டார் தெரியுமா? உங்களை சொல்ல சார், பாய்ஸ் உலவாங்க. சொர்க்கம் மாதிரி இல்ல? ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ, கொஞ்சம் ஸ்பீடா போங்க. அண்டர்வேர் கூட இல்லாம வெளியில போயிடலாம்ப்பா. பாஸ்போர்ட் இல்லாம வெளியில போக கூடாது. போலீஸ் கையில மாட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு வாரத்துக்கு உள்ள வச்சு கஞ்சி காய்ச்சிருவானுங்க. கிழிஞ்சது போ, பாஸ்போர்ட் கொண்டு வரலையே. ஸ்டாப் மேன். டேய் பிரபா, எங்கடா போற? யோ, லெஃப்ட்ல போயா? நாம ரைட்ல போறோம் சார். லெஃப்ட்ல போறானே. ஹே, கம் ஆன், மூவ் ஃபாஸ்ட். கம் ஆன். சர்வஸ், சர்வஸ். ஹே மேன், வாட் யூ புஷ் மேன். Hey, stop! Hey! My dear friends, you have come together in this church so that the Lord may seal and strengthen your love in the presence of the churches. Minister and Minister. Why are you so late, Nandini? Come on, let's move. Let's go. He has already concentrated you in baptism and now he... enriches and strengthens you by a special sacrament so that you can help you in the duty secondary in mutual and lasting friendship. And so, in the presence of the church, I ask you to state your intentions. Sebastian and Mary, okay, fine. Have you come here freely and without reservation to give yourselves to
Father, 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 please, father, please. Nonsense. நீ எப்பவும் அலட்சியமாவே இருக்க. தப்பு கிடையாது, தனா விட்டு. ஜோசப், இந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்காத. மறுபடியும் கோரஸ்க்கு கூப்பிடாத. ஓகே ஃபாதர். ஃபாதர், 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 ப்ளீஸ் ஃபாதர். ஃபாதர், ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுங்க. ப்ளீஸ் ஃபாதர். நோ, இதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது ஓகே. ஃபாதர், ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். நோ. ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். ஃபாதர், ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர். பேசிக்கிட்டு இருக்கும் போது கால்ல விடுற? ஃபாதர், ஹோம் ஃபாதர் கிட்டயோ சர்ச் ஃபாதர் கிட்டயோ எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்வாங்க. அதனால உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னது? ராத்திரி என் பேச்ச கேட்காம டாடி குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படி அதுல என்னதான் இருக்க தெரிஞ்சுக்கலான்னு நான் கூட கொஞ்சம் குடிச்சிட்டேன். குடித்தாயா? எதற்காக அப்படி செய்தாய்? விதி ஃபாதர், விதி. ஓ, அதுக்கப்புறம்? நான் என் டாடிய புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னொரு பெக் அடிச்சா நல்லாதான் இருக்கும்னு. ஓ, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, ஃபுல் போட்லயும் அடிச்சிட்டேன் ஃபாதர். கண்ணு திறந்து பார்த்தா மார்னிங் 9 ஆயிடுச்சு. அதனாலதான் சர்ச்சுக்கு லேட். உன் சரீரத்தில் இருக்கும் புழுது ஆடையை உள்ளே வைத்து விட்டு நீ வெளியில் செல். எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன ஃபிகர்? தமிழ் பொண்ணா? சூப்பர். What a face! Beautiful! Extraordinary! Mind-blowing! Me? Me beautiful? Me? Can I sit here? Okay. Excuse me, sir. Yes? Isn't she pretty? Yes, she's so pretty. Looks like an angel. Chichi! எனக்கு உனக்கு தேவத மாதிரி அழக கொடுத்த கடவுள் பேய் மாதிரி மனசு கொடுத்துருக்கான். இப்ப நீ தின்ற சாக்லேட்டு திருடிட்டு வந்தது. உனக்கு எதா இருந்தாலும் ரெண்டு சுடுறது பழக்கம். பேக்ல ஒண்ணு இருக்கு. வயசு கேட்டாலும் ரெண்டு சுட்டுருவ. கிட்டவா. அமிர்தம் குடிக்க வேண்டிய இந்த உதட்டை வச்சு அர்த்த ராத்திரில பிராந்தி குடிச்சியா? ஒரு பெக், ரெண்டு, மூணு. Full bottle. Excuse me, madam. She's an alcoholic. She stole the chocolate. She's a thief. Call the police. Police! Police! Hey! Eh, போடா. அடி. அலுமா டோலுமா ஐசால கிடி மாலுமா அமாலுமா அமாலுமா. புது பாட்டு ட்ரை பண்ண சொன்னா தலைப்பாட்டு பாரு. ஃபேன்ஸ் அதுக்கு அப்படிதான் போனோம். ஆலுமா ஏடே மேஸ்திரி பிரபாஸ் கிட்ட பிராக்டிஸ் பண்ணோம். எங்கிட்ட கேட்டா இப்படி மார்னிங் ஒரு தமிழ் பொண்ணை பார்த்தால அவளை தேடி போயிருப்பான். பொண்ணுக்காக தேடியா? போலீஸ் கையில நீங்க மாட்டினா கூட எப்படியாவது தப்பிச்சுக்கலாம். ஆனா இங்க இருக்கிற தமிழ் பொண்ணுங்க மேல உங்க கண்ணு பட்டுச்சு. டைரக்டா டிக்கெட் எடுத்து கொடுத்துருவானுங்க. ஏன்னா இங்க இருக்கிற தமிழர்கள் அவ்வளவு பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ். மேல போறதுக்கு ஃப்ளைட் ஏறி இவ்வளவு தூரம் வரணுமா? நம்ம குரூப்லயே அவனுக்கு மட்டும் தான் மியூசிக் தெரியும். அவனை நம்பி வெளிநாட்டுக்கு வந்தா இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோமா? டேய், அவன் அப்படியே விட்டா ப்ரோகிராம் அப்செட் ஆகும்டா. நீங்க ஏதாவது பண்ணுங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எதுக்குடா வாய்ஸ் மாத்தா? Yes. Sir, India lende vanda music troupe. Yes, it's me. Sir. Sir. எனக்கு music na romba uyir sir. உங்க troupe la lady singer illana therinjikitte na paadradhukaga vandirken. எனக்கு ஒரு chance kudunga sir. Please. Okay. ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி பாடுன experience இருக்கா? டேய் மச்சான். Church la chorus paadirken sir. Chorus ah. டேய்.
என்னடா டேய் பிரபா கடையில பார்த்தா இந்த போன தான்டா அடச்ச இவனுக்கு என்னன்னு நான் சொல்லுவேன் ஏ மச்சான் போன்றா சார் ப்ளீஸ் சார் எஸ்பிபி என்ன பிபி எஸ்பி பாலசுப்ரமணியம் சார்ரா எஸ்பிபி இந்த எஸ்பி சாருக்கு வர வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் சரியா கோஷல் சாதனா சார்கிட்ட பாட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு என்னால இப்ப பேச முடியும் சொல்றேன் சார் 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 அந்த சான்ஸ் எனக்கு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் இட் வாஸ் நல்லா இருக்கு சார் இப்ப பாடத் தேவலமா நாளைக்கு இதே டைமுக்கு வா அப்ப யோசிப்போம் ப்ரோமிஸ் ஓகே நோ ஐ எக்ஸைட்மென்ட்ல பாடத் தேவலமா பாடணும் போ சார் சீ யூ சார் வரே சார் அங்கிள் நாளைக்கு இதே டைமுக்கு வந்துறேன் பை சார் சரிமா थैंक यू சார் அந்த பொண்ணு பாக்க ஹீரோயின் மாதிரியே இல்ல மாதிரி இல்லடா ஹீரோயின் தான் சுவிட்சர்லாந்துல தமிழ் ஹீரோயின் ஐயோ மார்னிங் பிரபா பார்த்ததே இந்த பொண்ணு தான் பாவி இத முதல்ல சொல்ல வேண்டியது இப்போ வந்து சொல்ற எஸ்பிபி போன் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணதே அதுக்குதான் ஆனா நீ அத கூட பில்ட் அப் பண்ணி யூஸ் பண்ணிட்டல்ல ஏன்டா அப்படி பண்ண வேலில போற ஓனன தூக்கி பேண்ட்க்குள்ள விட்டுட்டே இப்ப அந்த பொண்ண கரெக்ட் பண்றது இன்னும் ஈஸி எனக்கு டவுட் தான் நம்ம பாடி இந்தியாக்கு போவாது ஸ்ட்ரைட்டா மேல தான் டோன்ட் வரி லக்கியா நமக்கு இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சனால நம்மளையும் எவ்வளவு கோத்து வருது ரொம்ப ஈஸி வெயிட் அண்ட் சீ பூச்சி தாமஸ் அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருந்தா பூச்சாண்டி மாதிரி இங்க என்ன பண்ற பிராக்டிஸ்க்கு வராம மார்னிங்ல இருந்து எங்கடா போயிருந்த யார் அந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிச்ச அதான் பித்து பூச்ச மாதிரி மேலேயே பாத்துனக்குறியா யார் அந்த பொண்ணு அது 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 பொண்ணே இல்ல மச்சி பொண்ணே இல்ல சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு வந்து எப்படி திரும்பி போறதுன்னு தெரியாம இருக்கிற தேவதை நீ ஒண்ணு கவலைப்படாத மச்சான் ஏனா பிளைட் டிக்கெட் எடுத்து மேல அனுப்பி விட்டுரும் இங்க பாறா லவ்வர் மேட்டர்லயும் செல்லு மேட்டர்லயும் அவசரப்படக்கூடாது ஏன்னா மார்க்கெட்ல தினம் ஒரு புது மாடல் வந்து புதுசா பழசா கிட்டதா செல்லம் நீங்க அந்த பொண்ண பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்களா யாரு பார்த்தது இவன் பார்த்தா நான் பாக்கல ஐயோ இவனும் பாக்கலையா ஐயோ அந்த பொண்ணு என்ன இங்க டச் பண்ணிட்டாடா சுவிட்சர்லாந்துல எல்லா பொண்ணுங்களும் இங்கதான் டச் பண்ணோம் மச்சா மார்னிங் நம்ம ட்ரூப்புக்கு ஒரு பொண்ணு பாடுறதுக்கு சான்ஸ் கேட்ட வந்தாடா அவளை பார்த்தாலே நீ ஐலவ் சொல்லிட்டு பங்கி என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது கண்ணுல பார்த்தா எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்லுடுனா அவளை பார்த்தா நீ கண்டிப்பா சொல்லுவடா சான்ஸே இல்ல சொல்லுவ மச்சா சொல்ல மாட்டேன் அவளை பார்த்தா லவ் பண்ணுவ லவ் பண்ண மாட்டேன் கண்டிப்பா நீ லவ் பண்ணுவ பண்ண மாட்டேன் அப்படினா நம்ம ஒரு பெட் வெச்சு என்னடா பெட் கிட்ட என்ன மார்னிங் அந்த பொண்ண உனக்கு காட்டுவோம் அந்த பொண்ண பார்த்து உனக்கு லவ் பண்ணனும் தோணுச்சுனா அந்த பொண்ண மட்டும்ல சுவிட்சர்லாந்துல எந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்ல கூடாது ஓகே ஓகேன்னு சாதாரணமா சொல்ல கூடாது எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் ராஜா இவர் மேல சத்தியம் பண்ணு மை டாரி எக்ஸாக்ட் ஸ்வீட் டாரி இவர் மேல சத்தியம் பண்ணுமா போயிட்ட அப்படி தோணல அவசரப்பட்டு அடி மேல சத்தியம் பண்ணிட்டு ஆனா இந்த பொண்ணு கூட அழகதாண்டா இருக்கு சத்தியம் பண்ணிட்டேன் லவ் பண்ண கூடாது சொல்லு என்ன பண்றது பாட்டிக்கிறானா எனக்கு போய்க்கிறீங்களா ஆனா அந்த பொண்ணு வந்து சொல்லுச்சுன்னா அது உங்களுக்கு ஓகே தானே நான் அதுக்கு சத்தியம் பண்ணல அந்த பொண்ணே வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவ அந்த பொண்ணே என்ன சொல்லுவா அந்த பொண்ணு ஒண்ணு உங்க வாய்ஸ் ராத்திரி பூரா ரிவைண்ட் பண்ணி இந்த வாய்ஸ் தான் ஃபேண்டாஸ்டிக்
உங்க வாய்ஸ் தான் எங்க ட்ரூப்புக்கான வாய்ஸ் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார். ஐயோ போதும்மா, நீ என் ட்ரூப்ல பாடினதுக்கு அப்புறம் உன் ஃபியூச்சர் எங்கேயோ போக போகுது, உன் லைஃப் எப்படியோ மாற போகுது. ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கே. என்ன சார் அது? அது அதை நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியல. பரவாயில்ல சார், சொல்லுங்க சார். நம்ம ட்ரூப்ல பிரபான் ஒருத்தன் 6 feet 6 pack இருப்பான். அவனுக்கு ஏன் அளவுக்கு சங்கீத ஞானம் இல்லனாலும் அவனை எந்த பொண்ணு பார்த்தாலும் உடனே லவ் பண்றாங்க. அதே மாதிரி நீ லவ் பண்ணிட்டேன்னா நம்ம ட்ரூப் ரன் பண்ண முடியாது, உன்னோட ஃபியூச்சர் கேள்விக்குறி ஆயிடும். எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க? இது ஒரு ப்ராப்ளமா யார் யாரனால? அங்கே பார், பாகுபலி மாதிரி சும்மா 6 feet பூனதாடிக்காரன் பக்கத்துல நிக்கிறான் பாரு, அவனே தான். முகத்தை பார்த்து ஜாதகம் சொன்னாச்சே. என்னம்மா நீ டர்ரைட்ட அவனை பார்த்து லவ் ஆயிட்டியா? எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். இந்த லவ்வுக்கு வேணா எனக்கு பிடிக்காது. எனக்கு சிங்கர் சான்ஸே வேண்டாம். உனக்கும் உன்னோட ட்ரூப்புக்கு ஒரு கும்பிடு. அதுக்கு இல்ல தாயி, நான் எதுக்கு சொல்றேன்? இல்லம்மா நான் தேங்க்ஸ், குட் நைட். மென்டல் எப்பறம் என் பிளான். சூப்பர் மச்சான், இனி எந்த டிஸ்டர்ப் இல்லாம சூப்பரா பிராக்டிஸ் பண்ணலாம். பண்ணிக்கலாம். டே எழுந்துடுறா, ரெடி ஆகு, டைம் ஆகுதுல. அக்கா டிஃபன். டாய் என்னடா மறந்துட்டியா? காட் பிளஸ் யூ. போ, கம் ஆன் கம் ஆன், சீக்கிரம் வாடி. கமிங் 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 கமிங், போலாம் போலாம்.
என்னது ப்ரோக்ராம் கேன்சல் ஆயி போச்சா எதுக்கு ஐடி மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னு ஸ்பான்சர்ஸ் கைவிட்டுட்டாங்க சார் டிக்கெட் எடுத்தவங்க எல்லாம் பணத்தை திருப்பி கேக்குறாங்க இந்த நாட்டுல டிக்கெட் எடுக்கிற விலைக்கு பிளாட்டே வாங்கிடலாமா மை காட் அந்த மியூசிக் பார்ட்டிக்கு ஹோட்டல் செலவு டிரான்ஸ்போர்ட்னு என் பொண்டாட்டி நகையெல்லாம் அடமான வச்சு செலவு பண்ணனையா இப்ப என்ன பண்ணுவேன் இந்த ரமணச்சந்திரன் நம்பி மோசம் போயிட்டனே ஹலோ ஆமா பூச்சி கேக்க மறந்துட்டேன் சாப்பிட்டியா உனக்கு மட்டும் தான் ஆஃப் ஆயிலா மொக்க மண்டியா இங்க வெயிட்டிங் தான் எனக்கு வயிறு எரிதுரா என்ன சார் இப்படி பண்ணீங்க கனெக்ஷன் வரும்போது கரண்ட் போடுங்கிற மாதிரி அந்த பொண்ணு எப்படி ஓடிட்டா பாருங்க வாய முற ககக்கப்ப மண்டையா ப்ரோக்ராம் கேன்சல் ஆயி போச்சு கேன்சலா ராத்திரி பகல கஷ்டப்பட்டு பிராக்டீஸ் பண்ணி வச்சிருந்தோம் இப்படி திடீர்னு கேன்சல் சொல்றீங்க நம்ம டைம் மொத்தம் வேஸ்டா போயிடுச்சு இட்ஸ் ஓகே ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி எங்களை இந்தியா காமிச்சு வைங்க அவ்வளவுதான் நான் செட்டில் பண்ண போறது இல்லடா நீங்க தான் எனக்கு செட்டில் பண்ணணும் நாங்க காசு கொடுக்குமா எதுக்கா திரிசா வளக்குற நாய்க்கு கூட இவ்வளவு செலவு பண்ணிருக்க மாட்டாங்கடா அதை விட உங்களுக்கு அதிகமா செலவு பண்ணிருக்க சி ஓல்மன் இன்வெஸ்ட்மென்ட் சில நேரங்கள நஷ்டமாகும் போது அதெல்லாம் பெருசா எடுத்து கூடாது ஓஹோ சி யங் மேன் அப்பப்போ உங்க பாஸ்போர்ட் கூட கிழிஞ்சு போயிடும் அதையும் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது அவ்வளவு பணத்துக்கு நாங்க என்ன சார் பண்றது ராத்திரி பகல் பாராம பிராக்டிஸ் பண்ணீங்கல்ல வீதியில போய் பாடி சம்பாதிச்சு கொடுங்கடா நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா என் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போங்க ஓகே அது வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்கணும் இங்கன்னா இங்க இல்லடா பின்னாடி வாங்க மாமா என்னாச்சுடா ஆளப்பாரு எக்ஸ்கியூஸ் மீ வேர் இஸ் த பிளேஸ் ஸ்டாட் ஸ்டாட் தேர் ஓ தேங்க் யூ டே பிரபா அட கூ கூ சுவிட்சர்லாந்துல கூட ஸ்லம் இருக்குன்னு இப்பதான்டா தெரிஞ்சது ஸ்லம் டாக் மில்லியனர் பார்த்து எங்க எதிரலாம்லடா நம்ம ஊர்ல கூட இவ்வளவு கேவலமான இடத்துல நான் வாழ்ந்ததே இல்லடா நமக்கு நரகத்தை நேர்லயே காமிச்சிட்டா அந்த ஆளோட பவரை காட்டிட்டான் மச்சா எங்கடா அந்த பூச்சி தாமஸ் தாமஸ் எஸ் என்ன எங்க ஆளுங்க கிட்ட இந்தியாவுக்கு போக முடியாதுன்னு மிரட்டினியாமே எஸ் மிரட்டின அதுக்கு என்ன இப்போ போக மாட்டோம் இங்கே இருப்போம் பாஸ்போர்ட்டை கூட நீங்களே வச்சுங்க மீதி கடனை அடைச்சிட்டு தான் போவோம் ஆனா அந்த ரூமை மட்டும் மாத்தி கொடுங்க சார் ரொம்ப கலீஜா இருக்கு சார் இது மரியாதை பெரிய வெங்காயம் மாதிரி போட்டுட்ட எங்க கிட்ட பில்ல கொடுத்து அந்த பூச்சி தமஸ் கிட்ட பயந்தவங்களை மாதிரி நெளிஞ்சு குழஞ்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க உன்ன நம்பனதுக்கு எங்க எல்லாரையும் அவமானப்படுத்தியே இப்ப எதுக்கு டென்ஷன் ஆடுறீங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு அவ்வளவுதானே நான் ஏற்கனவே ஒரு ஸ்பான்சர் கிட்ட பேசிட்டேன் நாம ப்ரோக்ராம் பண்றோம் நிஜமா மாமா ஒர்க் அவுட் ஆமா ஏன் ஒர்க் அவுட் ஆகாது எவ்வளவு நாளா ட்ரை பண்றேன் சூப்பரான
மனம் முழுவதும் மலர்ந்திடும் உன் வாசம், தினம் உயிரினை தீண்டிடும் உன் சுவாசம், விழியோரத்தில் வருதே புது மயக்கம், எந்த உலகத்தில் நீயே முதல் வெளிச்சம். வெயிட் பண்ணு. ஓகே, இந்த டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி அஜய் வாடா. பீட்டர், ஐஸ் பாய் அண்ட் கேர்ள் அலோன் ஹியர், குட் டீல், கம் ஃபாஸ்ட். என்ன அக்கா இன்னும் காணோம்? வந்துருவடா, பொறுமையா இரு. நானி ரீது, Hey you! Stop there! Hey! Shit! Wait! Yeah.
Where is the boy? Please. Where is the boy? Tell you. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்னோட ஃப்ரெண்டையும் என் தம்பியையும் பிரபாதா காப்பாத்தினாரு. சிரிக்காதடா, நீ இப்படி பண்ணனும் நினைக்கவே இல்ல. டேய், உங்க அப்பா மேல நீ சத்தியம் பண்ணிட்டு கூட எங்களை ஏமாத்திட்ட பாத்தியா? நோ, நான் இன்னும் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு இல்ல, அந்த பொசிஷன்ல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். தலவிதிரா சாமி, இவனை நம்பினா நம்ம இந்தியா போய் சேர்ந்த மாதிரிதான். என்னடா ஓவரா பேசுற? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நாளையில இருந்து நீ எங்க கூட வரணும். ஓகே, வெற்றிகள் பெற்று நான் விண்ணாயும் தெல்வேரே. மைக்கேல் ஜாக்சனின் வாழ்த்துக்கள் பெறுவேனே. காத்திருக்கு அங்கே யாவும் குந்தன் கையில் வந்து சேரும் இங்கே. ஓ, எங்கும் கேட்கும் முந்தன் குரலே, வானம் தாண்டும் முந்தன் புகழே. நீ மண் மீது பிறந்தது என்றுமே வென்றிடவே. கனவெல்லாம் பாலிக்கத்தான் வேண்டுமடா. ஓ சாஹோ, ஓ சாஹோ, ஓ சாஹோ ரே, ஓ சாஹோ. சந்தோஷமாய் பாடு, சொந்த தேசம் அதுவே சுகம் மேல காட்டு. நாரும் இங்கு நடந்தா பொங்கும் கங்கையான பரவா. கண் கண்ட கனவெல்லாம் நடந்திடும் காலவிதே. பேசிய வார்த்தையும் சாதிக்கும் நேரமிதே. நான் விண்ணாயும் தெல்வேனே. மைக்கேல் ஜாக்சனின் வாழ்த்துக்கள் பெறுவேனே. Beautiful. Hey! Hey!
என்ன சார் இது? உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இமிடியேட்டா கிளம்பி இந்தியாவுக்கு போங்க. என்ன சார் இது சடனா? என்னாச்சு? என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க பொண்ணுங்க பின்னாடி போக கூடாதுன்னு. நீ நந்தினியை லவ் பண்ணிருக்க. அந்த நந்தினி யாருன்னு தெரியுமா? டெக்சாஸ்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட பொண்ணு. என் மேல நம்பிக்கை வச்சு அவன் பொண்ண பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். நீ நந்தினிய காதலிக்கிற விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சது ஒண்ணு மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து ஷூட் பண்ணிடுவான். அதனால இமிடியட்டா நீங்க எல்லாரும் இருந்து போயிடுங்க. சொல்லு சொல்லு பிரபா, என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லு 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 பிரபா. என்ன சார் காமெடி பண்றீங்க? நானும் அது பொண்ண லவ் பண்றதாவது சார். அந்த பொண்ணு சரியான லூசு சார், அது ஒரு லூசு. அதுக்கு மியூசிக் பைத்தியம் சார், அதனால எங்க பின்னாடி சுத்துது. அதுவும் இல்லாம நாங்க இங்க வந்தது காசு சம்பாதிக்கிறதுக்கு, காதல் பண்றதுக்கு இல்ல சார். நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு எப்படி சார்? ஸ்டாப் இட், சொன்னதெல்லாம் போதும், இங்க இருந்து கிளம்புங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், எங்களுக்கு 2 days டைம் கொடுங்க சார், ஜஸ்ட் 2 days. எங்களுக்கு வேண்டிய பணத்தை சம்பாரிச்சிருவோம், வேணா எக்ஸ்ட்ராவா கூட உங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப எனக்கு தேவை பணம் கிடையாதுப்பா, என் உயிர். எல்லாரும் கிளம்புங்க சார், ப்ளீஸ் சார். இப்படி சடனா சொன்ன எப்படி? ஷா ஷா அண்ட் கெட் லாஸ்ட். என்னடா மச்சி, நந்தினிய லவ் பண்ணல, இப்படி அநியாயமா பேசிட்டேன். அதை விட கொடுமை, நீங்க எங்கிட்ட சத்தியம் வாங்கல. சாரிடா, அந்த பூச்சிக்கு பயந்துதான் என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்க. ஏய், அந்தாலு காமெடி பீஸ்ரா. நந்தினி கையில போய் சொல்லக்கூடாதுங்கிறதுனால அவளையே சொல்ல வைக்கலாம்னு நினைச்சேன். நந்தினி மனசுல ஆல்ரெடி என் மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுரா, அதை அவளையே சொல்ல வைக்கலாம்னு நினைச்சேன். 2 days டைம் கிடைச்சா எனி மொமெண்ட் நந்தினி என்கிட்ட லவ் சொல்லிடுவான். அந்த பூச்சி தாமஸ் கிட்ட அவளை பத்தி அப்படிலாம் சொன்னேன். சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? இந்தியாக்கு போவோம். இந்தியாக்கா? 2 நாள் இருந்தா டூ லேட். கிளம்புவோம். பேக் அப். நந்தினி, உன்னை பார்க்க பிரபா வந்திருக்காரு. என்னால பார்க்க முடியாது. அவர் இந்தியாக்கு போக போறாரா? அதுக்கு என்ன போ முடியாதுன்னு சொல்ல சொன்னல. பிரபா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தினாரு, அவர்கிட்ட இல்லன்னு போய் சொல்ல சொல்ற. என்னாச்சுடி உனக்கு? ஓகே, அவன் லவ் பண்ணதுப்போ நான் லவ் பண்ற விஷயம் அவனுக்கு எதுக்கு தெரியணும்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. ஹே, எதுக்கு ஃபேஸ் கவர் பண்ணிருக்க? அப்படின்னா இதை தப்பு பண்ணிருக்க? ஆமா, தப்பு பண்ணிருக்க. ஆனா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ இந்தியாக்கு போற, அவ்வளவுதானே? குட் பை. நந்தினி, நந்தினி, ஹேய், நந்தினி, என்னடி இது? ஏய், நீ பிரபாவ லவ் பண்றல? அப்ப சொல்ல வேண்டியதானடி. என்ன என்ன லூசுன்னு சொல்லிட்டா? லூஸ் லூஸ். பிரபா லவ் பண்ணலன்னு உங்ககிட்ட டைரக்டா சொன்னாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருடி. பிரபா இந்தியாக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்க வந்திருக்காருனா அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அது லவ் மேட்டரா இருந்துச்சுனா? சீக்கிரம் போய் பேசு நந்தினி. அவன் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சதுனால என்னால எதுவும் பேச முடியல. நீ எதுவும் பேச வேண்டாம், பிரபா முன்னாடி போய் நில்லு. அவருக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும்ல, உன் மனசுல அவரை விரும்புற விஷயம் தெரிஞ்சு உன்னை லவ் பண்ணலாம். சீக்கிரம் போ பிரபாவை, இப்ப நீ மிஸ் பண்ணனா அப்புறம் உனக்கு அவர் கிடைக்காமே போயிடலாம். போ நந்தினி. பிரபா, ஏதோ சொல்லணும்னு சொன்ன, என்னது? அது எப்படி சொல்றதுன்னு தயங்காம சொல்லு பிரபா.
Come on, Prabha. எனக்கு சொல்லு பிரபா. எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியாது. I'm very sorry. Nandini? இது நான் லவ் பண்ற பொண்ணு. எனக்கே தெரியாம எனக்கு கொடுத்த கிஃப்ட். அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது என்கிட்ட இருக்கிறது வேஸ்ட். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த கிஃப்ட் உன்கிட்ட இருக்கிறது தான் கரெக்ட். ஃபியூச்சர்ல நீ யாரையாவது லவ் பண்ணினா அவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடு. வாங்கிக்கோ நந்தினி. இது உன்கிட்ட இருந்தா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ற மாதிரி. பாய். நீ யாரு லவ் பண்ணாலும் எனக்கு எதுக்குடா? நாசமா போ. கண்டிப்பா வருவா. என் பொண்ணு கிட்ட எதையாவது சொல்லி நான் ஆறுதல் படுத்துறேன். யூ கோ மை பாய், யூ கோ போ. நந்தினி, நீ சின்ன வயசுல இருந்து லவ் பண்றது நிஜம். நந்தினி சுவிட்சர்லாந்துல இருக்கிறது நிஜம். நந்தினியோட ஏஜ் அப்டேட் போட்டோவை இன்டர்நெட் மூலமா டவுன்லோட் பண்ணி நீ பாக்கெட்ல வச்சு தெரிஞ்சது நிஜம். நாம எப்படா சுவிட்சர்லாந்து போனோம்? எதுக்காகடா கதை சொன்னேன்? என்னடா பண்ண சொல்றீங்க? உங்க நெத்தி பொட்டுல துப்பாக்கியை வச்சு என் பொண்ணை கட்டிக்கோ, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்றான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாளைக்கு தாண்டா நந்தினிய நேர்ல பார்க்க போறேன். அதுவும் பத்து நாள் தான் இந்தியாவில் இருக்க போறாளா? இந்த நேரத்தில் வயலன்ஸ் தேவையா? அதனால தான் அந்த கதையை சொன்னேன். கொரியன் படத்தோட சூப்பர் கதை அளந்த பத்தியா? அளந்து உள்ளடா. சின்ன வயசுல இருந்து நந்தினியை எப்படிலாம் லவ் பண்ணணும்னு மனசுல நினைச்சனோ அதை அப்படியே கதையா சொன்னேன். டார்லிங், நாளையில இருந்து நம்ம ரியல் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. பிச்சை மாமா, பிரபா, பூச்சி தாமஸ். அட பாவி, பிச்சையே பூச்சி தாமஸ் சமாதிட்டியா? மாமா, மச்சா, உன் கதையில எல்லாம் சூப்பரா நடக்குதுடா. அங்க ஓபனிங்ல சுவிட்சர்லாந்து ஏர்போர்ட், இங்க ரயில்வே ஸ்டேஷனா? அதே அதே. வணக்கம் மாமா. பிச்சை மாமா, வெல்கம். பிரபா, வெல்கம். இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா? தம்பிங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சேம் கரெக்டர், பேக் டிராப் தான் மாதிரி இருக்கு. பேக் டிராப்னு சொல்றானே, என்ன அது? அதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிடுமா? வாங்க வாங்க, சீக்கிரம் போய் சாப்பிடலாம். நல்லா சாப்பிடணும். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கடா. வீடு முழுக்க ஒரே ஜாலி கொண்டாட்டம் பொதுவாதான். எல்லாரும் வந்திருக்காங்கப்பா. ஆனா சுவிட்சர்லாந்துல இருந்து விஷ்ணு பொண்ணு நந்தினி மட்டும் வரல. டாடி, பூஜை பண்ணது போதும், வாங்க நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் இருமா, பரம்பரை பரம்பரை இருக்கிற வீடு திருப்தியா பூஜை பண்ணிட்டு வரேன். ஏய் பசங்களா, சாப்பிட்டீங்களா? இல்ல தாத்தா, நான் அப்புறம் விளையாடுற இன்ட்ரஸ்ட் சாப்பிடாம இருக்கீங்களா? கொன்னுடுவேன், போய் சாப்பிடுங்க. என்னது, கப்போலையும் தீர்ந்துருச்சா? அப்படினா கப்போலையின் லேபிள்ல மானிட்டர் சரக்கு ஊத்தி வித்துருக்க. வாங்குறவ லேபிள பாப்பன தவிர சரக்கு பார்க்க மாட்டான். இனிமே ஒரு 10 நாளைக்கு என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க. உன் கதையில சர்ச்சி ஃபாதர், இங்க ஒயின் ஷாப் பார் ஓனர், இவர் கரெக்டர் வெரைட்டியா இல்ல? டேய், வீடு மொத்தம் கலர்ஃபுல்லா திருவிழா மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் பாலைவனத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஆ நந்தினி, என்னால இங்க இருக்க முடியாது, நம்ம ஊருக்கு போலாம். வாங்க. டேய் டேய், எங்கடா? ஒருத்தருக்க சின்ன வயசுல கூட டான்ஸ் ஆடிச்ச ரந்தினி, அவங்க அப்பாடா. உன் கதையில இந்த கேரக்டர் பத்தி சொல்லவே இல்லையே. சின்ன வயசுல இருந்து இந்த ஆளு எனக்கு பிடிக்காது, அதான் கதையில இருந்து வெட்டிட்டேன். ஆமா, இவன் படிப்புல கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பானே, செவன்த்ல கூட ரெண்டு வருஷம். அது அப்பட, இப்ப சூப்பர் ஸ்டூடண்ட். வர சூப்பர் ஸ்டூடண்டா அது ஏதோ பேச்சுக்கு சொல்றா. பசங்க ராட்ன ஆடணும்னு சொல்றாங்க, பக்கத்தூர்ல இருக்குமா, நீ போய் கூட்டு வந்துற. என்ன பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியுதா? ஆயம் முடுறா, இதெல்லாம் நம்ம ஃபேமிலிடா, நம்ம ஃபேமிலிக்கா நாம செய்யறது, கௌரவம் பார்க்க கூடாதுடா. என்னால முடியாது டாடி, நான் சென்னைக்கு போறேன், நீ வேற ஆள் பாத்துக்கோ. டேய், ராஜாக்காரன் கூப்பிட இத்தனை பேரா போறீங்க? டேய், அவர் ராஜாக்காக போல, ஊருக்கு போறான். டேய், 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணா சேர்ந்திருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்ணாம கிளம்பி போறேன்னு சொன்னா எப்படி? நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நேத்தான காலேஜ் முடிச்சு வெகேஷனுக்கு வந்த யூத் உங்களுக்கு தேவைதான், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்க போறோம். ஆமாடா, நாங்க வந்தது ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தான். ரீஃப்ரெஷ் ஆகும், நீங்க ஆவுங்க, ஆகாம போங்க, நாங்க போறோம். டேய் டேய் தம்பி, அங்கிள் அவ்வளவு சொல்றாரு, டிபார்ட்டுக்கு போறாங்கிற ஃப்ரெண்ட் மேரேஜ் ரெடி, போயாகணும். டேய், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்யாணம் இல்லனா இன்னொரு கல்யாணத்துல சந்திச்சுக்கலாம், ஆனா நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான சந்திக்கிறோம், இப்படி விட்டுட்டு போறேன்னு சொல்றியடா பாபு. ரெடி ரெடி, என்ன அம்மா புள்ளைய ரத்தம் சுத்துறானுங்க. ஓகேடா, கிளம்பு. டேய் வாங்கடா. என்ஜாய் பண்ண முடியாம எடுத்துட்டு போறோம். ஏண்டா அந்த கோல் லாங்குவேஜ் என்னது? அப்படி பண்ணா ஃபிக்ஸ் ஆயிட்டான். இங்கேயும் கேட்ட போட்டானுங்களா? கதையெல்லாம் சூப்பரா சொன்ன மச்சான், ஆனா நந்தினி தான் கவுத்துட்டான். டேய்,
நீ சொன்னது கதைன்னு மட்டும் தெரிஞ்சா அந்த நிஷா ஃபாதர் நம்மள கைமா பண்ணிடுவான்டா. அவன் ஏற்கனவே கடுப்புல இருக்கா, அத ஞாபகப்படுத்தி திரும்ப வெறுப்பேத்துறியா நீ? ஏய் நந்தினிக்கா நாமளே சுவிட்சர்லாந்து போனானே. இத்தனை பேர் இங்க ஒழுங்கா நிக்கும் போது அவன் மட்டும் பெரிய புடுங்கி மாதிரி வந்துகிட்டு இருக்கான். பாருங்க அறிவிருக்கா? சாரி சார். உனக்கு எவன்டா லைசன்ஸ் கொடுத்தது? எல்லாரும் லைன்ல வந்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏறி வந்துட்டு இருக்க. உட்டன் அப்புறம் எஸ்கியூஸ் மீ. ஐம் சாரி, என் டிரைவர் கிட்ட நான் தான் ஃபாஸ்டா போ சொன்னேன். இவ்ளோ திமிரை பத்தி ஐயோ கோரஸ் கோல் போறானுங்கடா. ஐயா சாமி நான் பேசிக்கிறேன், நீங்க இருந்து நீ யாவது புத்தி சொல்ல தம்பி. இந்த பணக்கார பிள்ளைங்களுக்கு எப்போ திமிர்தான். அம்மா மூக்கம்மா பத்திரகாளி, நான் பேசிக்கிறேன் தாயே, விடுமா. ரொம்ப கத்தாதீங்க அக்கா, நீ வா. இந்த வாண்டு உள்ளதா இருக்கா? சாரி சார், சாரி சார், நீங்க போ, நீங்க போ, நான் பேசிக்கிறேன். டேய் வழி விடுங்கடா. நீ என்ன டிராபிக் போலீஸாடா? தடி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம். கார் முன்னாடி போனா என்ன, பின்னாடி வந்தா அனாவசியமா என் டாலிங்க திட்ட வச்சிட்டியடா. ஏதாவது வழி பண்றா? ஹலோ பிரபா, ஹவ் ஆர் யூ மை சன்? டாடி மேரேஜ் நின்னு போச்சு டாடி. எதனாலடா? கல்யாணம் பொண்ணு செத்துடா டாடி. தலையில கிஞ்சி விட்டு பொண்ணு செத்துச்சுன்னு சொல்ல ஒரு கதை சொல்லணும். அம்மா செத்துச்சு சொல்ற பொண்ணோட அம்மா செத்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக். ஃபீல் டாடி ஃபீல். நீ மூச்சு விடாம கேள்வி கேட்காத. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. சரி டாடி, நீ ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியா என்ஜாய் பண்ணு, நான் வீட்டுக்கு போறேன். ஐ மிஸ் யூ டாடி. கொளுத்துன பத்தியா? எதுக்குடா அந்த கன்ஃபியூஷன்? வேடுலாடி இங்க வந்துடுற. நான் அங்க இருந்து போயிட்டு நீ மென்டலா பிக்ஸ் ஆயிட்டல்ல, இப்ப வந்தா நல்லா இருக்காது. சரி டாடி வாங்கடா, படியில இருங்க. எங்கய போற? கணக்குப்படி நம்ம மெட்ராஸ்ல இருக்கோம், நாளைக்குதான் ஊருக்கு போனோம். நில்லுங்கடா. பூச்சி மாமாதா, அவ்வளவு பில்ட் அப் கொடுத்துட்டு போனீங்க, இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்தீங்க? அது பெரிய கதை சொல்லு. மறுபடியும் மறுபடியும் சொன்னா போர் அடிச்சிரும். இன்ட்ரஸ்டிங்கா சொல்லு. ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் வழங்கும் கல்யாண பொண்ணோட அம்மா செத்து போயிட்டா. ஒப்பாரி அழுகிய நிரம்பி வழிகிற கல்யாண மண்டபம் தவறாம பாருங்க. கல்யாண பொண்ணோட அம்மா செத்து போயிட்டா. வெறுப்பேத்தாதடா என் பின்று. யூ ஒன்லி டோல் மீ சார், இன்ட்ரஸ்டிங்கா சொல்லணும்னு. அதுக்கு இல்லடா, செத்து போனா வீட்ல இருந்து ஆறுதல் சொல்லாம உடனே கிளம்பி வந்தா எப்படி? ஏற்கனவே அவங்க சோகத்துல இருக்காங்க, நாங்க எதுக்கு சுமையா இருக்கணும்னு தான் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆடா நீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? முதல் தடவை கரெக்ட் டைம்ல கேட்டுக்கீங்க, ரொம்ப பசிக்குது. வாங்க வாங்க சீக்கிரம். எங்கடா வீட்ல யாரையுமே காணோம்? இந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். அப்படி அங்கிள், பெரியப்பா யார் அவரு? நீங்க வணக்கம் வச்சு மதிக்காம போறாரு. அவரா? இவனோட அப்பா அம்மா. என்ன பெரியப்பா சொல்றீங்க? ஆமாமா, சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க. விஸ்வநாதரோட ஆடும் அப்பிருந்தே நண்பர்கள், அதனால பெரியவர். என்ன அவருடைய சொந்த பிள்ளை மாதிரியே வளர்ந்தார். படிப்பு பிடிச்சதும் விஸ்வநாதருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி பிடிச்சார். விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு விஸ்வநாதர் ஒரு பொண்ணை விரும்புறதா கிட்ட சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு. நான் தான் ராத்திரியோட ராத்திரியா அவன் மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்.
அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம விஸ்வநாதருடைய அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அப்பேருந்தே நானா ஒரு வெறுப்பு, பையன் மேல ஒரு கோவம். யார தேடிட்டு இருக்க? உன்னதா? உன்னதா? அப்படியா? பேட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான். ஹே, இந்த ஷர்ட் சூப்பரா. என்கிட்ட இருக்க ஷர்ட்லயே இதான் கேவலமான ஷர்ட். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாம கிரிக்கெட் விளையாடலாமா? நான் ஹாஃப் டிக்கெட், Black டிக்கெட் கூடலாம் ஆட மாட்டேன். என்ன பேச்சு பேசுற நீ? பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் இல்லாம உன்னை கிட்னாப் பண்ணப்பா, உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தா என் ஃப்ரெண்ட்? எப்பா ஃபிளாஷ் பேக்ல பாண்ட் தம்பி, நீங்க போய் விளையாடு. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். டேய் பிரபா, நந்தினி மேல்மாடி ரூம்ல 2020 மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கா. நாலு நாள் ஆனாலும் அவ வெளியே வர மாட்டா, கிரிக்கெட்னா அவளுக்கு பைத்தியம். அப்படின்னா கிரிக்கெட் பாக்குறதுக்கு அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்தா அவ அப்படி இருந்தா என் நல்ல வேணா மட்டும் வருவியா? மேல இருக்கிற நந்தினி கீழே வரணும், கேபிள் ஒயர கட் பண்ணா நந்தினி கீழே வர போறா. அந்த பக்கம் போனீங்கன்னா யாராவது பாத்துருவாங்க டார்லிங். கரெக்ட், சின்ன புள்ள மாதிரி வரல சூப்பரியா, பைப்ப புடிச்சு மேல ஏறி போடா. சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி, நீ சூப்பர் மச்சி, போ ஏறு. டேய் நீ நிங்கு சாப்பிடுறதுக்கு நான் வரல் சூப்பிடுமா? அதெல்லாம் முடியாது, நீ போடா. சரி நான் ஏறண்டா? ஆ ஏறு மச்சான். டேய் ஏறறான்றல்ல. அந்த உடனே ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். இதுக்கு தானா? இல்லடா, 20க்கே சரக்கு எடுத்துட்டு வந்தா வேற எங்க ஒளிச்சு வைக்கிறது? பெருசுங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுதுங்க, இங்க நான் தொங்குறேன். சரி நடக்கட்டும். டேய் இப்ப பாரு இதான் என்ன தம்பி, சாப்பிட்டு சித்தமா, சாப்பிட்டு சித்தமா, சித்தமா சாப்பிட்டு சித்த சாப்பிட்டியா? அப்படின்னா ஓகே, வாங்கடா. ஹாய், வாவ், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். ரியலி அமேசிங், மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், வேலீஸ், கிரீன்ஸ் எவ்ரிவேர். யூ சி இட்ஸ் எ என்னது இங்க மட்டும் டிவி வருது, ஏன் ரூம்ல டிவி வரல? அது கூட விதியம்மா, விதி விதி இல்லடா. டேய் பிரபா இங்க வா. நந்தினி ரூம்ல கேபிள் கட்டுன்னு சொன்னா எனக்கு ஓகே வந்துட்டா வந்துச்சு. சைக்கிள் கேப்ல என் வாழ்க்கையில எல்லாம் அறிய, உங்க அப்பா பாக்குற சீரியல் உனக்கு பிடிக்கல, நீ கேபிள கட் பண்ற. வெளியில வந்தப்போ நீங்க தான் என்னடா
பாத்தியாட அந்த குட்டி ஜெயித்தானே உடம்பு பூரா கொழுப்பு சூப்பர் ஃபிகர் அக்காவா இருந்தா இப்படிதான் இருக்கும் ஓகே ஓகே ஃபீல்டிங் ரெடி சுதுபா நே பிரபா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பாண்ட் தம்பி தான் சாப்பிடல இன்னும் சாப்பிடலையா ஏய் என்னோட பையன்டா ஆஸ்திரேலியால படிச்சுட்டு சென்னையில ட்ரைனிங் எடுக்கிறான் இங்க வாடானா வரமாட்டேன்னு வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன வரமாட்டேங்கிறியா நான் விஸ்வநாதன் பேசுறேன் அந்த அங்கிள் தான் இதை பாரு ரிஷி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களே ஓ அளவு படித்தவன் யாரும் இல்லை நந்தினி தெரியும்ல உனக்கு அவ லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் உன் கதையில சாக்லேட் தெரிய ஆகலையாடா கேரக்டருக்கு பில்டப் கொடுக்க அவ கேரக்டரை அப்படியே டவுன் பண்ணிட்டேன் அதுக்கு நீ இப்படி ஆசிங்கப்படுத்துறது வாப்பா நந்தினி யா டாட் நம்ம அம்மையப்பன் பையன் ரிஷி ஆஸ்திரேலியால படிக்கிறான் சென்னைக்கு ட்ரைனிங் வந்திருக்கான் இங்க வாப்பானா வர மாட்டேங்கிறான் நீ கொஞ்சம் சொல்ல டாட் ஹாய் ரிஷி ஹவ் ஆர் யூ டு யூ ரிமெம்பர் மீ திஸ் இஸ் நந்தினி ஹா யா நோ ரிஷி அப்படிலாம் சொல்லாத இங்க ரொம்ப போர் அடிக்குது நீ கண்டிப்பா வரணும் ஓகே ஓகே see you bye dad he's coming thank you anytime நந்தினி உன காண்டாகணும் தான் அப்படி பேசியிருக்கா ஏற்கனவே நந்தினிக்கு என்ன பிடிக்கல இதுல இந்த ரிஷிங்கிறதே அவன் சொல்றேன் டே சிகரெட் குடுறேன் சுஜலாம் அத பத்தி பேசினா நாள் பூரா கேட்டுட்டே இருப்பா அதே நம்மள பத்தியோ இல்ல இந்தியாவை பத்தி பேசினா போதும் பிடிக்காது சுவிட்சர்லாந்து எவ்வளவு நீட்டான கண்ட்ரி தெரியுமா அங்க ரோட்ல இருக்கிற சுத்தம் நம்ம ஆபீஸ்ல கூட இருக்காது இங்க ஏசி போட்டாதான் கூல் அதே சுவிஸ்ல நாடு 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 முழுக்க கூல் தான் இங்க நம்ம ஊர்ல ரோடு குடிசைங்க எல்லாம் ஒன்னோட ஒண்ணா ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதே அங்க ப்ராட் ரோட்ஸ் பிக் ஹவுசஸ் அங்க இருக்கிற சந்தோஷம் இங்க என்ன இருக்கு சொல்லு மறுபடியும் பிறந்தா சுவிஸ்ல தான் பிறப்ப ஸ்டாப் இட் சரியாதானே சொன்ன மச்சான் இந்தியா பத்தி என்ன தெரியும் இப்படி பேசிட்டு இருக்க சந்தோஷமா வாழ இங்க என்ன இருக்கா இங்க மனுஷங்க கிட்ட அன்பு இருக்கு அது ஒண்ணு இருந்தா போதும் காசு பணம் இல்லாம போனாலும் சாகுற வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் இங்க வீடு எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்படி யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க சேர்ந்து வாழறோமேனு சந்தோஷப்படுவாங்க இங்க எந்த சம்பந்தமும் இல்லாம போனாலும் மனுஷனுக்கு மனுஷன் உயிரியே கொடுப்பாங்க ஆனா அங்க ரத்த சம்பந்தமே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலைப்பட மாட்டாங்க இவ்வளவு நாள் நான் எதை மிஸ் பண்ணுங்கறத இந்தியாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாலு நாள்ல இவங்க எல்லாரும் காட்டின அன்ப நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை நினைச்சு பார்க்கும் போது இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்தியாலேயே பொறுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐ லவ் இந்தியா அண்ட் ஐ ஹேட் யூ இதை சொல்லாமலே நீ செல்
ரவிவானின் வரம் இவள் இல்லாமல் இல்லையே இதயத்தடம் இந்த நண்பின் சகி என கனைத்தும் சகி பொன் காதலே இதுவே அறிவாயுடி My son is coming.
Watch him chop it up and make you feel so rude. Stress, feel the rhythm on the bass, mark it up. Thought was that, it's not a tour. Nandini? Yeah? Hi, I'm Rishi. Oh, hi. Hi, I'm Rishi. Prabhas. So, shall we start the game? சல்மான் கான போறப்பா அம்மா எப்பதான் போறப்பா என்ன தம்பிங்களா சாப்பிட்டீங்களா அங்கிள் எங்களை கொலகாரன் ஆகாதீங்க என்ன தம்பி இவன் இப்படி பேசுறான் சாப்பிட்டா யாராவது கொலகாரன் ஆவானா அங்கிள் எதுக்காக டார்ச்சர் பண்றீங்க ஒருவேளை சாப்பிடாட்டி நாங்க என்ன செத்தா போயிடுவோம் எங்க மூட பத்தி கவலை பண்ண மாட்டீங்களா அந்த ரிஷி வேற வந்து தொலைச்சிட்டான் வந்த ஒரு சொங்கியா இருந்து கூடாதா இப்ப பாருங்க என்ன பாய் சடனா இப்படி ஆயிட்டான் சாப்பிட்டா சரியா போடு அப்படியா தம்பி வாங்க வாங்க சாப்பிடலாம் அட சாப்பிடலாம் முத சாப்பிடணும் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் ஐட்டம் மிஸ்டர் ரிஷி ரிஷி படிப்புல மட்டும் இல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் நம்பர் 1 அவர் இப்போ இந்த ஐஸ் பாரை உடைக்க போறார் லேடிஸ் ஜென்டில்மேன் அண்ட் சில்ட்ரன் ப்ளீஸ் கிவ் ஹிம் எ பிக் ஹேண்ட் மச்சான் நந்தினி எப்படி இம்ப்ரஸ் ஆகுற பாரு நீ ஒரு ஐஸ் கட்டி ஊச்சா கெத்து பண்ணலாம்டா அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் மச்சி டெக்னிக்கலா அடிக்கணும் ஆவேசத்துல அடிச்சோன்னு வச்சுக்கோ கை நக்கிக்கும் டேய் ஹீரோ மாதிரி பேசுற ஹீரோக்கு பாடி மட்டும் இல்ல பிரெயினும் வேலை செய்யணும் பிரபா can you do this come on man come on மச்சான் வேணும்னு உன டார்கெட் பண்றோம் come on let's do this Stop it. Rishi, மறுபடி மறுபடி அந்த ஐஸ் உடைக்கிறது போரிங் அதே அங்கிள் மறுபடி உடைக்கணும் நான் வேற ஒன்னு வர வச்சிருக்கேன் ஏய் எடுத்துடா கம் ஆன் மேன் பிரபா ஷோ வாட் யூ காட் நோ ரிஷி வர டாடி நீங்க கொஞ்சம் இருங்க என்ன அங்கிள் நீங்க ஹி ஹேஸ் எ ஸ்ட்ராங் பாடி அவனும் ட்ரை பண்ணானா யார் பலசாலின்னு தெரிஞ்சுடல பலோங்கிறத நம்ம வெளிப்படையா காட்ட தேவையில்ல ரிஷி அது தேவைப்படும் போது தானாவே வெளியில வரும் டேய் நீ வாடா அங்கிள் அங்கிள் நோ 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 ட்ரை அங்கிள் மியூசிக்க ஸ்டார்ட் பண்ணு ஏ பாண்டே நீ வந்து டான்ஸ் ஆடு டேய் நான் படிக்கிறேன் சொல்றேன் நீ வா நான் சொல்றேன் நீ எப்படி டாடி
எமோஷனல் ஆகாதற உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஓகே என்னம்மா இப்படி பண்றீங்களா? வாங்க மாஸ்டர். அந்த பாண்டு பையன் அங்க தனியா இருக்கும்போது நீங்க நாலு பேரும் முகமுடி போட்டு வந்து அவனை கிட்னாப் பண்றீங்க. யாரும் இல்லாத இடத்துல அவனை ஒளிச்சு வைக்கிறீங்க. சத்தமே இல்லாம மறுபடியும் வந்து எல்லாருக்கும் சேர்ந்துக்கிறீங்க. பாண்டு பையன் காணுங்கிற விஷயம் தெரிஞ்சதும் பாண்டு பையன் எங்க, பாண்டு பையன் எங்கன்னு எல்லாரும் எல்லா இடத்துலயும் தேடுவாங்க. கரெக்டா நீங்க பாண்டை ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்துல நந்தினி கூட்டு போய் இதோ இருக்காம பாண்டு தம்பின்னு நந்தினி தம்பிய பார்த்து கட்டி பிடிச்ச அழுவா. என்ன பார்த்து இந்த ஜென்மத்துல எப்படி உங்க கடனை தீக்க போறேன்னு கேப்பா. அப்புறம் அந்த பாண்டை கொண்டு போய் அவன் ஃபேமிலில சேர்த்துருவேன். அப்படியே நந்தினிய தனியா கூட்டு போய் பேசி அவன் மனசுல இடம் பிடிச்சிருவேன். எப்படி ஐடியா? சூப்பரா. நீங்க போங்க. நந்தினி டைம் ஆச்சுமா, சீக்கிரம் வா. சான்ஸ் இல்ல. இதோ வந்துட்டே டேடி. வாட்டர் ஃபால் சூப்பரா இருக்கும் வாக்கா. இதுனடா நயகர ஃபால்ஸ் நான் நாலு தடவை பார்த்துட்டேன் வரல. ப்ளீஸ் பரவாயில்லக்கா வா. டேய் அத வரலன்னு சொல்லிட்டு இருக்கல. ஏன் பிரதர் நீங்க எல்லாம் வரலையா? அந்த அருவி ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க போங்க சார், எங்களுக்கு தண்ணியில கண்டோ. மா நந்தினி, நீ ரிஷியோட காரணமா இங்க பஸ் ஃபுல் ஆயிடுச்சு. உனக்கு எதிரி உங்க அப்பா தான். வேண்டா, நீங்க போலியா? தப்பிச்சிங்க. அங்க போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க. போங்கடா. நந்தினி Come here, yaar. Come on. Come, come. Hey, என்னடா எனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பண்ற? உங்களுக்கு பண்ணா 5 ரூபாய் தான் தருவீங்க. சார் 100 ரூபாய் தரேன்னாரு. அடிங்க. பணத்துக்காக இன்னொரு காரண விட்டு என்னடா சின்ன பையன் கிட்ட உயிரத்தை காட்டிட்டு இருக்க? அறிவில வந்து யார் மேல கை வைக்கிற? ஏய், எங்க மேல கை வச்சா என்ன தெரியல? ஏய், ஓடுறா. ரிஷி, மரியாதையா போய்டு. ஏய், வேண்டாம். யாரும் மேல கை வைக்கிற? அவ்வளவுதான் உனக்கு. சொல்லிட்டு இருக்க. ஓடி போய்டுங்க. டேய், நீரா. ஓடு சொல்றல. போடா. போ. Rishi, please go slow. Hey, don't worry. Take it easy. Hey, vandana, vanga. Hey, vandi vittu kela irangada. Ombala panna prachana pada. Solradhu kela. Irangada. Hey, irangada. Hey, devala prachana pada. Solradhu kela. Irangada. Kudutu kudutu prachana pada. Hey, irangada. Stop! Stop! Hey! 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 Hey
என்னடா புழிக்கிற சிங்கம் அங்க இருக்குடா அங்கிள். அப்ப நீங்க சொன்னது கரெக்ட், பலங்கிறது வெளிக்காட்ட தேவையில்ல, தேவைப்படுறப்போ அது தானா வெளிப்படும். ஒரு பத்த வச்ச தெரியாதே கண்ணே, நீ கண்ணா வச்ச பின்னே ஒரு கண்ணே கொண்ட நின்னே, நான் பந்தின கண்ணீர் வேணும். நீ எனக்கு நான் வந்த தேனே, நீ இனித்திட பருகிடுவேனே, நான் பருகிட குறுகிடுவேனே அழியா தீயா. நீ வளைச்சிட வளைஞ்சிடுவேனே, நீ மடிச்சிட தளைஞ்சிடுவேனே, புடி புடிச்சிட குறைஞ்சிடுவேனே, நான் உனக்கு பல்லே பல்லே லே லே இடுப்ப கண்டா நா பல்லே, பல்லே பல்லே லே லே மல்லு கட்ட நா பல்லே, பல்லே பல்லே லே லே இடுப்ப கண்டா நீ பல்லே, பல்லே பல்லே லே லே மல்லு கட்ட நீ பல்லே. பொண்ணே நீ குத்த வச்ச பின்னே நா புத்தி கெட்டு நின்னே, ஒரு பத்த வச்ச தெரியானே நீ கண்ண வச்ச பின்னே ஒரு கண்ணி பொண்ணா நின்னே, நான் பந்தேத கண்ணி வேணும். ஒரு பத்த வச்ச தெரியானே கண்ணே, நீ கண்ண வச்ச பின்னே ஒரு கண்ணே பொண்ணா நின்னே, நான் பந்தின கண்ணே வேணும். ஃபைட் பண்ணது இவன், சிம்பத்தி ட்ரீட்மெண்ட் அவனுக்கா?
என்ன ட்விஸ்டா இது? ரிஷி 1 மினிட். என்னடா கண்ணா ரொம்ப வலியா இருக்கா? இவனை ஸ்டோர் ரூம்க்கு அனுப்பி வச்சா போதும் வலி குறஞ்சிரும். ஸ்டோர் ரூம் கேதுக்கு? ஆ மருந்து கொடுங்க மருந்து கொடுங்க. அத விட சூப்பர் ட்விஸ்ட் அங்க பாருங்கடா. பிரபா! ஹாய் பிரபா. ஹவ் ஆர் யூ? பிரபா எப்படி இருக்க? ஹாய் நிஷா. எதுக்கு வந்த? ஏன் வந்த? திடீர்னு வந்திருக்க? நான் தான கூட்டிட்டு வந்தேன். கோயில்ல பார்த்தேன். ஏதோ எக்ஸ்கர்ஷனுக்கு வந்தாலாம் இங்கிலீஷ்ல கடகடகடகடன்னு பேசினாலா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுடா. அத கையோட வீட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். உன் ஜூனியராமே வர வழியில சொன்னா. யூ போத் டாக்கிங், ஐ கம்மிங். தேங்க் யூ ஆன்ட்டி. இங்கிலீஷ்ல பேசினா அவங்க அப்பான கூட கூட்டி வந்துருவாங்க அவங்க அம்மா. சாரி பிரபா, எல்லா விஷயத்தையும் அப்பா சொன்னாரு. வாட் எ கிரேட் லவ் ஸ்டோரி. நந்தினி நந்தினி அந்த நந்தினி வேற, இந்த நந்தினி வேற. நிஷா வா, எங்க வீட்ல எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். என்னடா உள்ள கூட்டு போ வா. அம்மா இல்ல அடேங்கம்மா. டேய் குணா கமல், காரியமே கெட்டு போச்சுடா. என்னாச்சு? நிஷா போய் நந்தினியை பாத்துட்டானா? அந்த நந்தினி வேற, இந்த நந்தினி வேற. ஐயோ, அறிவுல பெட்ரோல் ஊத்தி கொடுத்தா அவர் சுவிட்சர்லாந்து சொல்லிட்டானா? போடா. அம்மா நிஷா எங்க? நந்தினிக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிருக்கேன்டா, பேசிட்டு இருக்காங்க. என்ன இவன் இப்படி ஓடுறான்? எதுக்காக அப்படி போய் சொன்ன பிரபா? இந்தாமா காஃபி எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம், நான் வரேன் ஆண்டி. ஏய், இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுடா. இவ அப்ப நம்மள கொல்ல போறானா? பிரபா ஒரு நிமிஷம் உள்ள வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மச்சான் என்ன ஆனாலும் சரி போடா. ம், பயங்காத, நான் இருக்கேன். நந்தினி யார் இந்த பொண்ணு? உனக்கு க்ளோஸா? என் ஜூனியர். ஏன்? சாரி பிரபா, ரூம்ல என்ன நடந்துச்சுனா? யூ யூ நந்தினி ஃப்ரம் சுவிட்சர்லாந்த்? யா. நான் நினைச்சேன் பிரபா போய் சொல்லிருக்கான். ராஸ்கல். நந்தினி நந்தினி. ஐம் சாரி, ஐம் சோ சாரி. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க கீழே ஆண்டி கிட்ட பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நான் அர்ஜென்ட்டா ஃப்ரெண்டோட சேட் பண்ணிட்டு இருந்தேன். பாவம், அவங்க ஹர்ட் ஆகி வெளியில போயிட்டாங்க. ஐம் சாரி பிரபா. ஆக அவ பேசின எதையுமே நீ கேட்கல? உன் காதல விழல. நல்ல வேலை செஞ்ச. அது சரியான ஃபெவிகால். ஒட்டினா ஆறு மாசம் ஆனாலும் பிரிக்க முடியாது. அது சொல்லுதானு கூப்பிட்டேன். அவ்வளவுதானே? 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 சூப்பர் நியூஸ் ராமச்சி. நிஷா பேசுனது எதையுமே நந்தினி கேட்கலையா? நந்தினி கேட்டிருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காதுரா. ஏன் மறந்துட்டியா? இன்னைக்கு கடைசி நாள்ரா, நைட் எல்லாரும் போயிடுவோம்ல. இந்த ட்ரிப்ல எனக்கு ஒரு நல்ல மாப்பிள கிடைச்சிருக்காருடா. ரிஷி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏட்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இனியோட கிளம்புறோம்ல? வா நந்தினி கிட்ட போய் பேசுவோம். வாட. இன்னைக்கு என்னாலும் சரி, நந்தினி கிட்ட என் லவ் மேட்டர் சொல்ல போறேன். ஏய் பேஸ், நீ சொல்ற. ஏய் நீயே பேசுற. நீ சொல்ற. அம்மா நந்தினி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பிரபா எங்க அங்கிள்? எதுக்குப்பா? ஒண்ணுல்ல, இப்ப வந்துரு. நந்தினி நந்தினி.
இங்க வா இங்க வா ஏய் நான் ஏர்க்கன டென்ஷன்ல இருக்கேன் விடு நான் உன்னை விட டென்ஷன்ல இருக்கேன் படி ஏ லைஃப் மேட்டர்னா உன்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும் அதான் உன்கிட்ட சொல்றேன் சொல்லேனாச்சு நான் பிரகாஷ்ங்கற ஒருத்தர லவ் பண்றேனா நேத்து நைட் கால் பண்ணிருந்தாரு ஆஸ்திரேலியால ஜாப் கிடைச்சிருக்கான் 1 லட்சம் சாலரி வெரி குட் 10 டேஸ்ல ஜாயினிங் அதுக்கு முன்னாடி என்ன மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு நினைக்கிறாரு சூப்பர் சூப்பரோ சூப்பர் இதுக்கு ஏன் பயப்படுற உன் மேட்டர் சித்தப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும் அதுதானே அது இல்லனா பிரகாஷ் பேரண்ட்ஸ் மணி மைண்டட் நான் 50 லட்சம் ரூபாய் வரதட்சணையோட போனாதான் அவங்க பேரண்ட்ஸ் என்ன மருமகளா ஏத்துப்பாங்கன்னு சொல்றாரு அதனால அவ உன்ன லவ் பண்றானா இல்ல நீ கொண்டு போற வரதட்சணை லவ் பண்றானா கொஞ்சம் பிராக்டிகலா யோசினா நான் வரதட்சணையோட போனாத கௌரவமாவும் இருப்ப சந்தோஷமாவும் வாழ்வே அதனால தான் கன்வின்ஸ் ஆனா பொண்ணுங்க லவ் பண்ண எப்படி செல்ஃபிஷா மாறிடுறீங்க சித்தப்பா உன்ன படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் சடனா இப்ப மேரேஜ்னா பாவம் பணத்துக்கு என்னடி பண்ணுவாரே அததான் நானும் கேக்குறேன் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டானு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பிசினஸ் பிசினஸ் னு இருக்கிற பணத்தை எல்லாம் அழிச்சிட்டாரு கடைசில இந்த வீட்டை தவிர வேற எதுவும் மிச்சம் இல்ல அப்பா கிட்ட இந்த வீட்டை வித்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுனா நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா சித்தப்பா இருக்கிற வீட்டை வித்துட்டு இந்த வயசுல எங்க போய் இருப்பார் எனக்கு கல்யாணம் பண்ணனும்னா இந்த வீட்டை விக்கிறது தவிர வேற வழியே இல்ல விக்க போறதே இப்பவே விக்கலாம்ல இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்காது நான் டைரக்டா போய் கேட்டா இது நம்ம பரம்பரை பரம்பரையா வாழ்ற வீடு விக்க கூடாதுன்னு புலம்புவாரு அப்பாக்கு உன் மேல ரொம்ப பாசம் அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேனா ப்ளீஸ் அண்ணா எப்படியாவது டாடிய கன்வின்ஸ் பண்ணுனா சரி நான் பேசுறேன் சித்தப்பா உங்ககிட்ட பேசணும் வா டேய் முக்கியமான வேலை இருக்குடா வா சொல்றேன் டேய் அப்படி என்னடா அவசரமான வேலை பிரகாஷ் நீ என் ஃப்ரெண்ட் ஆ ரொம்ப நல்ல பையன் ஆஹா ஆஸ்திரேலியால ஜாப் ஆ சாலரி எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிற மாசம் 1 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணிட்டு 10 நாள்ல ஊருக்கு போறேங்கறான் பிரசன்னாவுக்கு பொருத்தமான ஜோடி சம்பந்தம் பேசட்டுமா சித்தப்பா தங்கச்சி மேல எவ்வளவு பொறுப்பா இருக்கடா நீ பையனை பத்தி இவ்வளவு தூரம் நீயே சொல்றதுனால இதுக்கு மேல விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆனா அவங்க வரதட்சணையா 50 லட்சம் கேக்குறாங்க 50 லட்சமா அப்படின்னா இந்த வீட்டை வித்துடலாம் அது எப்படி சித்தப்பா இந்த வீடு உங்களுக்கு உயிராச்சே இருக்கலாம் நல்ல சம்பந்தம்னு சொல்றேன் என் பொண்ணு சந்தோஷத்தை விட எதுவும் முக்கியம் இல்லடா வீட்டு வித்து பிரசன்னாவோட கல்யாணத்தை பண்ணிடலாம் ஆனா இந்த விஷயம் பிரசன்னாவுக்கு தெரியக்கூடாது ஏன் சித்தப்பா இந்த வீடு அப்பாவுக்கு பிடிக்குமேனு விக்க விட மாட்டான் அதுவும் இல்லாம 10 நாள் கல்யாணம்னு சொன்னா என்னை விட்டு பிரிய முடியாம சம்மதிக்கவும் மாட்டான் ஏன் சம்மதிக்க மாட்டா நான் சம்மதிக்க வைக்கிறேன் நீங்க எதுவும் பேசாதீங்க நான் சம்மதிக்க வைக்கிறேன் அது வந்து சன்னா இங்க வா சித்தப்பா நானும் உனக்கு ஒரு சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கோம் பேரு பிரகாஷ் ஆஸ்திரேலியா ஜாப் 1 லட்சம் சாலரி என் க்ளோஸ் ஃப்ரெண்டுமா ரொம்ப நல்ல சம்பந்தம் வேண்டாண்ணா மனப்பூர்வமா சொல்றேன் எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் ஒத்துக்குமா இந்த சான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் நல்ல சம்பந்தம் கிடைக்காது அதாண்டி அப்பாங்கிறது அப்பா பிரசன்னா அழாதப்பா அழாதம்மா பொண்ணு அப்புறம் தான் என்னைக்காவது ஒரு நாள் புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அழாதம்மா பாத்தியாடா கல்யாணம் சொன்னது எப்படி அழறா பாரு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா அப்படி சொல்ல கூடாது நானும் சித்தப்பாவும் ஃபிக்ஸ் ஆயிட்டோம் இந்த மேரேஜ் நடந்தே ஆகும் வேண்டாம்னு சொல்றல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தப்புமா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது இந்த கல்யாணம் நடக்கணும் நடந்தே ஆகணும் டேய் அவத கல்யாணம் வேணாம்னு சொல்றா இல்லடா அவளே ஏன்டா ஃபோர்ஸ் பண்றீங்க ஓச்சோ டாடி இந்த கல்யாணம் நடக்கணும் 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 எஸ் எஸ் இந்த கல்யாணம் நடக்கணும்
அந்த பையன் உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், பெரிய எடுத்த பையன். ஓ பிரகாஷ், பிரகாஷ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்ன? ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா, நம்ம பிரசன்னாக்கு சரியான ஜோடி இல்லையா? சூப்பர், நம்ம பிரசன்னாக்காகவே பிறந்தேன். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னடா? வரதட்சணையா 50 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க, அதுக்காக சித்தப்பா இந்த வீட்டை விற்க போறாராம். வீட்ட என்னது? வீட்டை விற்க போறியா? ஏய் பிரசன்னா எனக்கும் பொண்ணுதாடா, நாடு ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருக்கேன், இந்த கல்யாணத்தோட செலவு மொத்தமும் என்னுடைய. எங்க மகாலட்சுமிக்கு நகையெல்லாம் நான் வாங்கி தரேன்டா. டேய் பைத்தியக்காரா, நாங்கெல்லாம் சந்தோஷத்தை பகுத்துக்க மட்டும் இல்லடா, உன் கஷ்டத்தையும் பகுத்துக்கிறதுக்காக தான் இருக்கோம். டேய் சுவிட்சர்லாந்து போய் நானும் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன்டா, அந்த பையனுக்கு தேவையான காரு பங்களா எல்லாத்தையும் நான் செய்யறேன்டா. டேய் பிரபா இங்க வாங்க. சொல்லுங்க. அந்த பையனை வர சொல்லு. இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கல்யாணம் 10 நாளைக்குள்ள நடக்கணும், ஏன்னா மாப்பிள்ள ஃபாரின் கிளம்புறாரு. 10 நாளுக்குள்ளயா? அதனால என்ன, கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் போறோம். நானும் அதே தான் நினைச்சேன். டேய் உங்க எல்லாருக்கும் என் மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்புங்கிறத வார்த்தையால புரிஞ்சுக்க முடியாதுடா, அத செயல தான் புரிஞ்சுக்கணும். டேய் கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒருத்தர் விடாம எல்லாரையும் சாப்பிட வச்சுதான் அனுப்பு. எம்மாடி இன்னும் 7 நாள் இருக்கு, 5, 6, 7, 8.
டேய் அந்த பிரபாவோட டென்ஷனை தாங்க முடியலடா. எப்ப பார்த்தாலும் நந்தினி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அவனை என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல மச்சா அவனை தூக்கிடுற. இல்லடா வேற வேற விதமா ஏதாவது செய்யணும். எல்லாரும் 4-6 அடிக்கிறானுங்க, ஆனா எனக்கு மட்டும் பேட்டிங் தர மாட்டேங்கிறான். வாடா வா, எப்ப பார்த்தாலும் அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்க. நானும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், உக்கறா செல்லம். மேட்டர் சொல்லு. ஒண்ணு இல்ல, பிரபா பாக்க ஒரு பொண்ணு வந்திருந்தால, யார் அவ? அது 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 அதாவது பிரபா ஏதாவது அந்த பொண்ணுக்கு நூல் விடுறானா? அவ ஒண்ணும் பண்ணல, அவதான் அவனை கரெக்ட் பண்ண பாக்குறா. அப்படியா? அவன் அப்பன் பெரிய ரவுடி இல்லையா? அவனோட பொண்ணை கட்டிக்க சொல்லி மிரட்டினான். ஆனா பிரபா நந்தினியை லவ் பண்றேன்னு கதையை சொல்லி அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் தெரியுமா? எனக்கு நந்தினி வேணும்டா. அந்த விஷயத்த என்கிட்ட விட்டுற. கண்ணா பிரபா, கொஞ்சம் இங்க வாப்பா. இந்த ஊசில நூல கோத்து கூட. ஊசில நூல கோ, வாடா. வரமா, திட்டாத. டேய் பிரபா, இந்த செல்போன் எங்கடா வச்ச? ஐயோ, என்னது இது? சட்ட பெல் அயன் பாக்ஸ் அப்படியே வச்சிட்டு போயிட்டான். இவ எப்பவுமே இப்படித்தான். அந்த ஐர் பாக்ஸ் யாரும் தொட்டாதீங்க, ஷாக் அடிக்குது. ஷாக்கா? ஐயோ, என்னங்க வலிக்குதா? டேய் நில்ரா, நில்ரா. ரிஷி, ரிஷி, பிரபா என்ன அடிக்கிறா? ஏய் நில்டா, எதுக்கு அவன் அடிக்கிறா? உனக்கு தெரியாது ரிஷி. என்னடா தெரியாது? டேய் பிரபா, டேய் பிரபா, 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 ஸ்டாப் இட். டேய், உனக்கு என்ன பைத்திய புடிச்சுச்சாட? உங்களுக்கு ஏதாவது ஆயிருதா? வாய மூடுறா, முதல்ல போய் அவட்ட சாரி கேள். டாடி, ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு தெரியாம என்னைய சாரி சொல்ல சொல்றேன். டேய், சாரி சொல்லிட்டு சொல்றல்ல. ஏடா இது? இந்த சின்ன விஷயத்துக்கு தோளுக்கு மேல வளந்த பேரை அடிக்கப் போறா? என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது சின்ன விஷயமா? டேய் ரிஷி, ப்ளீஸ். இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்லனா அவ இருக்கணும். டேய், பொறுமையா இருப்பா. டேய், என்னடா ரொம்ப பேசுற? போ அந்த பக்கம். டேய், நீ சுபார்ரா. ரிஷி, ஐ வெரி சாரி. அவ செஞ்சது தப்புதான். ரிஷி, அவனை இந்த வீட்ல இருந்து அனுப்பிடுற. நீ இங்க இருந்து போயிடாத. நீ போட. ஐ செட் யூ கெட் அவுட். உன் பிள்ளை எதுக்குடா போக சொல்ற? வாய போடு. ஏன் நீ குடிச்சிட்டு வந்து பேசுற? போய் இங்க இருந்து. நான் குடிக்கல, நான் சொல்றது முதல்ல கேளு. டேய், நீ இங்க இருந்து போயே ஆகணும். இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம். என்னடா கிடைக்கிற? போ. என்னடா இது? பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்புற? என்ன இதெல்லாம்? இவ இங்கே இருந்தா நம்மளுடைய 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடுமோ பயமா இருக்கடா. அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் எதுக்கு டாடி? நானே போயிடுறேன். என்னாச்சு டாடி? டேய் ஹரிராம், கொஞ்சம் என் பேச்ச கேளுடா. யாரும் எதுவும் பேசக்கூடாது. எல்லாரும் உள்ள போங்க. கோ 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 மேன். ஐம் சாரி சித்தப்பா, நான் ரிஷிய வேணும்னு அடிக்கல. என்ன மன்னிச்சிரு. நீதான்டா என்ன மன்னிக்கணும். ஆக்சுவலா அவன் என் பிள்ளையே இல்லை.
உங்க அப்பா ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம் பண்ணதுனால தான் நான் அமைதியா இருந்துட்டேன். இல்லனா உண்மையை அங்கேயே சொல்லிருப்பேன். அந்த ரிஷியை என் பையன்னு உங்க அப்பா சொல்ல சொன்னாருப்பா. எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. நான் கிளம்புறேன் டேடி. இத்தனை நாள் வரைக்கும் நான் தான் உனக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இல்ல, உனக்கு வேற ஒரு உலகம் கூட இருக்கு. யாரு டாடி அந்த ரிஷி? உள்ள கேக்குறால பதில் சொல்லுங்க. அவர் சொல்ல மாட்டாருடா, நான் சொல்றேன். ராஜேஸ்வரி, ஏன் புள்ள கிட்ட நான் சொல்லுவேன். பிரபா, உங்க அப்பா கிட்ட 20 வருஷமா பேசாத அந்த பெரியவர் இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பினாரு. விஸ்வநாதன் பிடிவாதமா அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்கிறான். பேர ஆசைப்படுறானேன்னு அப்பா கூட கௌரவத்தை விட்டுட்டு இதுக்கு சம்மதிச்சிட்டாரு. ரிஷி வணக்கம். வணக்கப்பா. உக்கர், விஸ்வநாத அண்ணன் கிட்ட பேச ஈகோ விட்டு கொடுக்காதனால அப்பா உன்ன கூப்பிட்டுருக்காரு. இந்த கல்யாணத்தை நீதான் எப்படியாவது நடத்தி வைக்கணும். என் தலையை அடபாட வச்சாது விஸ்வநாதனை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஏண்டா இப்படி பண்ண? என்னாச்சுரா? டேய், எனக்கு ஒண்ணு விருப்பம் இல்லடா. ஆனா என் காதலை பிடிக்காத என் அப்பாவையும், என் மனைவி இறந்தப்போ அட்லீஸ்ட் துக்கத்தை கூட விசாரிக்க வராத என் சொந்தக்காரங்களையும் நந்தினிக்கு பிடிக்காது. நிச்சயமா நந்தினி சம்மதிக்க மாட்டா. டோன்ட் வரி டா, ஒன்னு பண்ணலாம். எப்படியும் நம்மெல்லாம் இங்க 10 நாள் இருக்க போறோம் இல்லையா? ரிஷிய நம்ம அம்மையப்பனுடைய பையனு சொல்லி நந்தினிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ரெண்டு பேரும் நல்லா படிச்சவங்க, ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வந்ததுக்கு அப்புறம் நந்தினி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்போம். டேய், நீயே உங்க அப்பாவும் ஒண்ணா சேரணும்ட. ஆனா நீ நந்தினி கூட க்ளோஸா பழகுறத பார்த்து எங்க தான் வாக்க காப்பாத்த முடியாதோன்னு உன்ன இங்க இருந்து போக சொல்லிட்டாருடா. இவ்வளவுதானா மேட்ரு? இதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா தேவையா? நந்தினி மேல நான் ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா நான் ப்ரொபோஸ் பண்ணல. நந்தினிக்கும் என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. சோ நீ பயப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ இதுல எதுவுமே இல்ல. நீதான் எனக்கு முக்கியம் டாடி, நீதான் என்னோட ஹீரோ. உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மேரேஜ நல்லபடியா நடத்திட்டு அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கோமா. பெத்த பிள்ளையோட மனசு புரிஞ்சுக்க முடியாம போயிட்டீங்கல்ல. என்ன என்னடி பண்ண சொல்றேன்? பிரபா, இங்கிருந்து போறியா? கிடைச்சதா? கிடைக்கலக்கா. நல்லா தேடி பாரு. சரி. பிரபா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு புடிச்ச டாலர் எங்க தொலைஞ்சு போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப உயிர். கொஞ்சம் தேடி தெரியா ப்ளீஸ். ரொம்ப உயிர்னு சொல்றல, எங்கேயும் போகாத. நல்லா தேடி பாரு, உங்ககிட்ட தான் இருக்கும். பாய். ரொம்ப நல்லா ஆடுறியே.
ஜீன்ஸ் அது நீ கூட ஆடலாம் என்னால உன்ன மாதிரி ஆட முடியாது ஃபீல் ஆகாத உனக்கு நான் கத்து தரேன் எப்படி கத்து கொடுப்ப நான் தான் சுவிட்சர்லாந்து போக போறேன்ல நந்தினி நீ சுவிட்சர்லாந்து போனா என்ன மறந்துடுவியா எது வேணாலும் மறந்துடுவேன் ஆனா உன்ன மட்டும் மறக்க மாட்டேன் பிரபாஸ் எனக்கு தெரியும் இது உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த வாங்கிக்கோ தேங்க்யூ எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அது எனக்கு ரொம்ப உயிர் रूम फुला तेरी पाते हैं, येंगी में कड़क ला, होने के कड़च दा। हम्म? कड़क ला। நிஜமாவே உனக்கு கிடைக்கலையா இல்ல எதுக்கு போய் சொல்ற நீ பாக்கெட்ல போட்டத நான் பார்த்த நீ அத பாக்கணும்ங்கிறதுக்காக தான் நானே போட்டேன் இன்னும் உனக்கு புரியலையா இந்தியாக்கு நான் வந்ததே உனக்காக தான் பிரபா அன்னைக்கு ரயில்வே கேட்ல நான் உன்னை பார்த்த சின்ன வயசுல என்ன பார்க்கும்போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதே சந்தோஷம் அந்த நிமிஷம் உன் கண்ணில நான் பார்த்தேன் உன் மனசுல என்ன தவிர யாருக்குமே இடம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அதுக்குதான் இவ்வளவு நாளா உன்னை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்த நீ எனக்காக பண்ண ஒவ்வொரு விஷயமும் உன் மேல இருக்கிற அன்பு அதிகப்படுத்திருச்சு எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் நீ என்ன லவ் பண்ணி நான் உன்ன லவ் பண்ணி இன்னும் நம்ம நேசத்தை அதிகமாக்கிக்கணும் என்னால முடியாது பிரபா ஐ லவ் யூ ஐ லவ் யூ பிரபா நந்தினி பிரபா மனதிரி என்னமா யோசிக்கிறேன் வா உன்னோட தாத்தா அத்தை மாமா உள்ள வைங்கடா எது கூட ஒரு கதைய பொய்யா சொல்லி என்ன இழிச்ச வாயனாக்குன இன்னும் இன்னும் நீ அதிர்ஷ்டக்காரன் தான்டா என் பொண்ணு இப்பவும் உன்னதாண்டா லவ் பண்ற அப்ப நான் சொன்ன கதை பொய்யா இருக்கலாம் ஆனா என் மனசுல நந்தினி தான் சார் இருக்கா நந்தினி 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 என்னடா என்ன நந்தினி மறந்து போடா அவள போலாம் வா என்ன திமுருடா அப்ப செத்து போ அம்மா நந்தினி
நீங்க இத பார்த்து வேதனைப்பட்டு கண்ணீர் வேணா விடலாம். ஆனா பெயின் என்னோடது. உங்க சுயநலத்துக்காக உங்களுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்கப்புறம் வேதனைப்பட போறது நான் தான். என்னம்மா இப்படி பண்ணிட்ட, உனக்கு என்னாச்சு? பிரபாவன லவ் பண்றேன். பிரபாவன லவ் பண்றேன். நந்தினி அவசரப்படாத, பிரபாவோட லவ் படல, லவ் படவும் மாட்டா. பிரபாவன லவ் பண்றான்ல அப்பா? இல்ல, இதுக்கு இப்படி போய் சொல்ற? நீ சேக்கிட்ட இல்ல, உண்மையை சொல்லிட்ட. நானும் கேட்டுட்டேன். நரி, நீங்க அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு சொல்வீங்கல்ல, அதை விட அதிகமா பிரபாவன லவ் பண்றேன். சாரிமா, நான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். டேய், உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டடா. என்னடா வாக்கு கொடுத்த? இவ்வளவு நாள் உயிரோட இருந்தம்மா செத்தம்மான்னு கவலைப்படாதவரு இன்னைக்கு பேர ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அவரு கௌரவத்தில தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்னா சேர வந்திருக்காரு. டேய், என் பொண்ணு மட்டும் இல்லாம போனா இந்த பெரிய மனுஷன் என்ன பாக்க வந்திருப்பாரா? 20 வருஷமா மன்னிப்பு கேட்டு அவர் வீட்டு வாசப்படி ஏறி இறங்கினியே, அவர் உன்னை மன்னிக்கலையடா. ஆனா நீ ஒரு பாவமும் பண்ணாம 20 வருஷம் நரகத்தை அனுபவிச்சிட்டியடா. அதனாலதான்டா ரத்த சம்பந்தம் உள்ள என் அப்பாவோட எந்த சம்பந்தம் இல்லாத என் நண்பன் நீதான்டா முக்கியம். நீதான் முக்கியம். உன் பையனை விரும்பின என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். டேய், யார் எதிர்த்தாலும் பரவாயில்லடா, உன் பையன் தான் என் மாப்பிள. ஆமாடா, உன் பையன் தங்கண்டா. வேணா மறுபடி என்னால கொடுப்போம். அவன் சொல்றதும் சரிதானடா. இவ்வளவு நாள் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியும். அதை என் பையன்கிட்ட ஒத்துக்கிறதுக்கு என் ஈகோ தடுத்துருச்சு. டே விசுவோ, இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒன்னு சேரணும் நான் விரும்புறடா. என் தப்ப நான் உணர்ந்து உங்க நட்புக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் என் பேரன் கல்யாணத்தை நான் நந்தினி. இவளுக்காக தானே என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு என்கிட்ட பொய் சொன்னல, அந்த கதையை நான் உண்மையாக்குறேன்டா. அவ உயிரோட இருக்க கூடாது, அடிச்சு தூக்குங்கடா. நந்தினி, இங்க இருந்து போயிடு. ஏய், வண்டி எடுக்கடா. No.
அவர் நம்மளை ஒன்னும் பண்ண மாட்டார். அங்க கொஞ்சம் பாரு. சாருக்கு நம்ம ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரினா ரொம்ப உயிர் இல்ல சார். ஒன்னும் செய்ய மாட்டார், ஒன்னும் செய்ய மாட்டார். வாடி கண்ணு Thank you.